புருஷன் தூக்க முடியாம தூக்கிட்டு தருவான சம்பள பணம் 800 ரூபாய் இந்த மாசம் தேதி 2வது அவனும் வாடகையே இல்லாம இங்கேயே தங்கிக்கிட்டு மூணு வேளை மூக்க பிடிக்க திங்கறதுக்கு ராசா மாசம் மாசம் 800 ரூபாய் பணம் தருவார். இப்ப அதுலயே 50 ரூபாய் குறையுது. கேட்டா பெத்து வச்சிருக்காரே பையன், அவன் ஊர் சுத்த போறானா? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, நான் மாசா மாசம் செலவுக்கு 2000 ரூபாய் பணம் தரேன்ல, அந்த பணத்துல ஓசில எல்லா வசதியும் கிடைக்குது. அதான் பையனை ஊர் சுத்த அனுப்புறாரு. சின்ன குழந்தை அழுதானதான் அவனை எக்ஸ்கர்ஷன் அனுப்பலாமான்னு பார்த்தேன். சரி இப்ப ஒண்ணு போவேணா, இந்தாங்க ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துச்சா? இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. சரிம்மா, எனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா. என்னம்மா
காலையிலே உன் மூத்த மருமக மூட அப்செட் பண்ணிட்டாளா? ஆமா, எல்லாம் உங்க அப்பா குடுக்கற செல்லம். இந்தா என் வீட்டுல தண்ணி வரல, எல்லா துணியும் தோச்சு அயன் பண்ணி வை, காஸ்ட்லி போடவே எல்லாம் இருக்கு, பொறாம பட்டு போசிக்கிறாத. போடி, போய் தோச்சு போடுப்போ. நாளுக்கு நாள் இப்படி இழைச்சுக்கிட்டே போறியே, உன் புருஷன் உன்ன சரியா கவனிச்சுக்கிறான்ல? நான் ஓன் ட்ரைனிங்ல வளர்ந்தவமா, என் வீட்டு கடிகாரம் கூட என்ன கேட்டுதான் மணி அடிக்கும். ரசாத்தி வர வர திபர் ஜாஸ்தியா போச்சு, போய் வேற காபி கொண்டு வா. என்ன ஏமாச்சு பாக்குறீங்க, போய் வேலை பாருங்க. அம்மா என்னடா வர வர உன் மருமகளோட தொலை ஜாஸ்தியா போச்சு. பாபு இப்ப வருத்தப்பட்டு என்னப்பா பிரயோஜனம்? அன்னைக்கு பொண்ணு பாக்க போன இடத்துல அவளுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேட்டியே, அடக்கமா இருக்க தெரியுமான்னு கேட்டியா? உனக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா நானும் சரின்னு சொல்லிட்டேன்பா. இப்ப பாரு ரெண்டு பேரும் அனுபவிக்கிறேன். ஏமா லதாவோட அம்மா மருமகளை மிரட்டுற மாதிரி உன்னால மிரட்ட முடியாதம்மா. இல்லப்பா, மத்தவங்களை அவமானப்படுத்துறத அவ குடும்ப பழக்கம், அமைதியா இருக்கிறது நம்ம குடும்ப பழக்கம். இங்க என்ன ஏன் குடும்பத்தை பத்தி பேச்சு, கொஞ்சம் கூட பயமே இல்லையா? ஜாக்கிரதையா இருக்க, மண்ணனைய ஊத்தி என்ன கொளுத்த பாத்தீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அட அட அடா, இந்த கற்பனைக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. பைத்தியகாரி, இந்த வயசுல எல்லாத்தையும் என்னால கற்பனை பண்ணிதான் பாக்க முடியும், வேற ஒண்ணும் முடியாது. ராஜேஸ்வரி வர்ற 15ஆம் தேதி என்ன தெரியுமா உனக்கு? என்னன்னு நீங்களே சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வர 15ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு 60 வயசு பிறக்க போகுது. 60 வயசு ஆகுதா? எனக்கு அன்னைக்கு நம்ம சஷ்டியப்தை பூர்த்தி கொண்டாடலாமா? சஷ்டியப்தை பூர்த்தியா? அதுக்கு ரொம்ப செலவாகுமே. பரவாயில்லைங்க. என்னடி இது, என் பொண்ணு லதாவுக்கு சீர்வரிசை சரியா பண்ணல, உங்க சந்தோஷம் தான் உங்களுக்கு பெருசுன்னு அடிக்கடி என்ன குத்தி காட்டுவ, இப்ப நிறைய செலவு பண்ணி சஷ்டியப்தை பூர்த்தி கொண்டாடலான்னு சொல்றிய? யாருக்குமா சஷ்டியப்தை பூர்த்தி? வாமா லதா, வர 15ஆம் தேதி உங்க அப்பாவுக்கு 60வது பிறந்த நாள் வருது, அத நல்லா கொண்டாடலாம்னு ஆசைப்படுறேன். நீ ஏதாவது சொல்லுமா? மாமாவோட சஷ்டியப்தை பூர்த்தி விமரிசையா கொண்டாட வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அது எனக்கு புரியுது சாந்தி, ஆனா நான் வாங்குற 800 ரூபாய் சம்பளத்துக்கு ஏற்கனவே ஆபீஸ்ல கடன் வாங்கிட்டேன். நீங்க எங்கேயும் போய் கடன் வாங்க வேண்டாம் சாந்தி. உங்ககிட்ட மிச்சம் இருக்கிறது இந்த வளையல் மட்டும் தானே? பரவாயில்லைங்க, இப்ப இந்த வளையல விட நமக்கு மாமாவோட சந்தோஷம் தான் முக்கியம். இப்ப 60வது கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சல், ஏதோ ஒரு மூலையில முடங்கி கிடந்தோம்னு இல்லாம இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா? வழக்கமா உங்க அண்ணன் எந்த செலவையும் ஏத்துக்க போறது இல்ல, எல்லா செலவும் நம்ம தலைமையில வந்து விழப்போகுது. முந்திக்கிட்டு போய் நிக்காம கண்டும் காணாம இருந்துருங்க, ஏதாவது பண்ணுங்க கேட்டா இல்லன்னு சொல்லிடுங்க, சரியா? சரி சரி சரி. எப்பா என் அருமை கண்மணிகளா, 60வது கல்யாணத்துக்கு அப்பா பணம் கேட்டுருவானு நினைச்சு யாரும் பயப்படாதீங்களா? என் இறுதி யாத்திரையே ஒழுங்கா நடத்த போறீங்களோ இல்லையோ அதுக்கு பயந்துகிட்டே நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். ஏதோ பாவம் உங்க அம்மா 60வது கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறா, அதையும் என் பணத்திலேயே செஞ்சு முடிச்சிருங்க. மங்கள மேளங்கள் மந்திர கோஷங்கள் பொங்கிடும் நாள் இதுவே, தமிழ் சந்தங்கள் கோலங்கள் நாயகி நாயகி சொந்தங்கள் வாழியவே, பிள்ளைகள் தந்தையின் திருமண கோலத்தை பார்க்கின்ற நாளிதுவே, மணமன்றத்தில் நிற்கின்ற தாய் கொண்ட குங்குமம் என்றும் வாழியவே, வளரும் மங்கள மேளங்கள் மந்திர கோஷங்கள் பொங்கிடும் நாளிதுவே, தமிழ் சந்தங்கள் கோலங்கள் நாயகன் நாயகி சொந்தங்கள் வாழியவே. Thank you.
அறுபது ஆனாலும் ஆவேசம் குறையாது சிம்ம குரலிங்கு முழங்கும் போது மானத்தை வீரத்தை உயிரென காப்பதில் மற்றொரு கட்டபம் உலகும் புனிதன் உயர்ந்த மனிதன் பிள்ளையும் தந்தையும் திருமண கோலத்தை பார்க்கின்ற நாடிதுவே மனமன்றத்தில் நிற்கின்ற தாய் கொண்ட குங்குமம் என்றும் வாழியவே தந்தை இவராகும் வரந்தான் வேண்டும் கோலங்கள் வீடிந்து விளங்கிட இன்னும் உள்ளர பாரத கோள்களை தாங்கிடும் ஜீவனிவன் அறியும் புரியும் இதயம் இவையும் மங்கள் மேளங்கள் மந்திர கோஷங்கள் கொண்டிடும் நாடிதுவே தன் தந்தங்கள் கோலங்கள் நாயகி நாயகி சொந்தங்கள் வாழியதே தந்தை திருமண கோலத்தை பார்க்கின்ற நாடிதுவே மனமன்றத்தில் இருந்த தாய் கொண்ட குங்குமம் என்றும் வாழியதே வளரும் லதா சாப்பிடலாமா இங்க வந்து உட்காந்துக்க வா வா இந்த இது சாப்பிடு ராஜேஸ்வரி சாந்தி சாப்பிட்டாளா இல்ல அவ பந்தி பரிமாறுவா சாந்தி சாந்தி கூப்பிட்டீங்கள மாமா வாமா நீ உட்காந்து சாப்பிட இப்ப அவளுக்கு என்ன அவசரம் நீ போய் பந்தி பரிமாறுப்போ எல்லாரும் பல்லக்கில் ஏறிட்டா பல்லக்க யார் தூக்குறது தாத்தா தாத்தா நானும் உங்க கூடவே சாப்பிடுறேன் உட்காந்துக்கோ தாத்தா எலிலே சாப்பிடு அம்மா உன் புள்ளையும் ஏண்டா இப்படி சோத்து கலையறீங்க எந்திரிச்சு போய் எல்லாரும் தண்ணி ஊத்துப்போ அம்மா சனீர் சனீர் பாத்து போறதுக்கு என்னடா தாத்தா ராஜேஸ்வரி எனக்கு தெரியும் இப்படி நடக்கும் வேணூர்தான் இப்படி பண்ணிருக்கேன் இப்பொழுது எல்லாம் போச்சு பொறாமணி நீங்க போரை படவை கட்டிருக்கீங்கல்ல அந்த பொறாம தருதரம் பிடிச்சவன் இந்த சனியை வீட்டை விட்டு ஒழிஞ்சாதான் எல்லாத்துக்கும் நிம்மதி ஏன் இன்னும் நிக்கிற போயுள்ளி நல்ல நாடோ அதுமா பெரியவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு நீ அரிச்சு கொண்டீங்க நீ ஆசைப்பட்டதுக்காக தான் அதுக்கெல்லாம் சம்பவிச்சேன் உன்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் பாக்குறதுக்கு நல்ல வேலை எனக்கு கண்ணு காது கேட்காம போயிருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் ரேகா என்னமாச்சு என்ன இவ்வளவுதான் என்ன செஞ்சா ஏ சாந்தி என் ரூம பெருக்கலையே நீ இப்பதான் ரேகா பெருக்கிட்டு வந்தேன் அப்போ நான் போய் சொல்றேங்கிறியா வந்து என் ரூம பாரு தூசி எல்லாம் அப்படியே இருக்கு அந்த அலர்ஜினாலதான் எனக்கு தும்மல் வந்துருச்சு இல்ல ரேகா எதுக்கா பேசுற அத்த தினமும் இவளோட சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது சீக்கிரமா ஒரு நல்ல வேலைக்காரிய பாருங்க வேலைக்காரியா இவ புருஷன் குடுக்கற பணத்துக்கு இவ இந்த வேலை கூட செய்யாம இங்க எப்படி இருக்க முடியும் இத பாரு ஒழுங்கா வேலை செய்ய முடியனா இங்க இரு இல்லனா வீட்டை விட்டு போயிடு என்ன இனிமே ஒழுங்கா வேலை செய்யறது சொல்லிட்டு இங்கே நிக்கிற சீக்கிரமா போய் ரேகா ரூம கிளீன் பண்ணு அவருக்கு தூசி அலர்ஜின்னு தெரியுமில்ல சாந்தி இல்லம்மா ராஜேஸ்வரி எல்லாரையுமே தூசியா நினைக்கிற உன்னுடைய இரண்டாவது மகளுக்கா தூசி அலர்ஜி அவளுக்கு தூசி அலர்ஜி இல்லடி உனக்கு அவளுக்கு சேர்த்து காசு அலர்ஜி அகம்பாவத்தையும் இரண்டாவது மருமகளையும் குப்பையோட சேர்த்து பெருக்கி தெருவுல கொட்டாதான் இந்த வீட்டுக்கே பிடிச்சிருக்கிற அலர்ஜி போகும் யார்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க எம்மாடி
எனக்கு பார்வைதான் தெரியாது, பேச தெரியும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறேன். என் புருஷ வரட்டும், அவளுடைய அகம்பாவம் தான் உனக்கு ஒட்டு நினைச்சேன். அலர்ஜி ஒட்டிக்கிச்சா? நடுவீட்டுல நின்னு முக்காதே. மடி, அவங்க கூட சேர்ந்து நானும் உனக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன். தப்பா நினைச்சு மாட்டிய. என்ன இப்படி பேசுறீங்க? இத படி. யாரும்மா எழுதிருக்கா? சிவா எழுதியிருக்காரு மாமா. காலேஜ்ல முக்கியமான டெஸ்ட் இருந்ததுனால 60 கல்யாணத்துக்கு வர முடியலையா? 60 கல்யாணம் கிடக்குது கழுத. அவன் நல்லா படிக்கணும், அவனுக்குன்னு தனியா ஒரு வாழ்க்கை ஏற்படுத்திக்கணும்னு அப்பா சொன்னதா நீயே அவனுக்கு ரெட்டு எழுதிடுமா? ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டியாடா? நம்ம கிளாஸ் பொண்ணுங்களா வந்துட்டாங்களா? ஒரு நிமிஷம். சாந்தி, கிரிஜா, அனிதா, மாலா இவங்க 4 பேரும் இன்னும் வரல. ஏண்டா சைக்கிள் காணா? எதுடா வந்த? பஸ்ல தான். நான் என்ன அரசியல்வாதியா யானை மேல வர்றதுக்கு? இவ தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரே நேர்கோடா இருக்கா? தும்பு, துணிய எல்லாரும் எப்படி இஸ்திரி போடுவாங்க? டேபிள் மேல போட்டு இவ துணிய உடம்புல போட்டு இஸ்திரி போட்டுக்கோ. அதான் இப்படி இருக்கா? நடமாடு மாவின் இந்த பேர் நல்லா இருக்கு. அனிதா, சாதாரண என்ன கிண்டல் பண்றது? இருக்கட்டும், வாங்க கிளாஸுக்கு போவோம். என்ன சொன்ன? கிளாஸுக்கு போவோம். நடமாடும் மாவின் அது இதுன்னு செல்ல பேர் வைக்கிறாங்க. வர வர கிண்டல் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. போற போக்கு பார்த்தா இனிமே நம்ம காலேஜுக்குள்ள வர முடியாது போல இருக்கு. கவலைப்படாதீங்க, இன்னியோட நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏப்பா, நீங்களா காலேஜ்ல படிக்க வந்திருக்கீங்களா இல்ல கிண்டல் பண்ண வந்திருக்கீங்களா? ஏப்பா தும்பு, தாய்மொழி தமிழ்ல 100 மார்க் வாங்கிருக்கா? சிரிப்பு. பேர சோழ பாண்டிய யாருன்னு கேட்டா பஸ் கம்பெனி எழுதுற இந்த லட்சணத்துல ஒரு கிண்டல் வேறியா? சரி, உங்க கட்சிக்கு தலைவர் யாரு? சிவா. உன் தூண்டுதல்னாலதான் இது மாதிரி நடக்குது. அதனால ஒரு வாரத்துக்கு இந்த காலேஜ்ல இருந்து உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். சார், நான் வந்து ஒண்ணு பேசாரு. தலைவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதா ஏன் வேற? ஒரு வாரம் விஷயமா கேட்டோம். அப்பா வாப்பா, என்ன இன்ன காணாமேன்னு பார்த்தேன், வந்துட்டியா சொல்லு. சாந்தி முன்னாடி என்ன சொன்னீங்க? வேலைக்காரிய விட கேவலமான ஒருத்தி முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டாரு. விடலாம், உங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்க. அவகிட்ட என்னடா கேக்குறது? நான் தான் சொன்னேன். இப்ப என்ன செய்ய போற? நான் சொன்னது தப்புன்னு சொல்லணுமா? தப்புன்னு சொன்ன மட்டும் போதுமா? எல்லாருக்கும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு கணக்குல போட்டுக்கங்க. எது? நான் போட்டுக்கணுமா? நீ பேசுறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பெத்த அப்பனுக்கு முன்னாலேயே வந்து கேள்வி கேட்கிறானே, அந்த படவாவையா முன்னாலாவது நிக்க சொல்லு. பழம் அவன் கண்ணத்துல நான் போடுறேன். காலங்கத்தால என்ன கலாட்டா? வாடி அம்மா, ஒன்னதான் காணோன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு பார்வை கிடையாது, காலே மாலே ரெண்டு ஒண்ணுதான். நீ பேசு. அம்மா, நாங்க புது வீடு கட்டிட்டு இங்க இருந்து சீக்கிரமா போயிடலான் இருக்கோம். சீக்கிரம் கட்டி முடியா, நானும் வந்துடுறேன். நீ போறியா? நீ சொர்க்கத்துக்கு போனா கூட உனக்கு மன்னிப்பு கிடைக்காது. சம்பாதிக்க வக்கு இல்லனால பேச்சுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. வாய முடி பேசாம இருங்க. என்னையா சம்பாதிக்க முடியாதவன்னு சொல்ற? ஒரு பூம் பூம் மாடை புடிச்சன்னா தெரு தெருவா போய் தினம் 100 கொண்டு வர வேண்டி. பூம் பூம் மாடு வாங்குறது கூட பணம் வேணும். நான் ஏன் மாடு வாங்குறேன்? என் பையன் இருக்கு, அது போது எனக்கு. என்னென்ன பூம் பூம் மாடை நான் சொல்றீங்க? சே சே, ஒன்ன பூம் பூம் மாடுன்னு சொல்லுவனா ராஜா? மாடு நாம சொல்றதுக்கு மட்டும்தான் தலையாட்டம். நீ உன் பொண்டாட்டிய பார்த்தாலே தலையாட்டுறியடா. டேய், நான் பார்வை இல்லாதவன். நீ உன் பொண்டாட்டிய தலையாட்டுறது என் கண்ணுக்கு தெரியுதா பாவி? நீ வாடா, இவரோட என்ன பேச்சு? இத பாருங்க,
நீங்க குடுக்கற தைரியத்துலதான் சாந்தி இந்த ஆட்டம் ஆடுற. பாத்துக்கிறாவள போய் பாறாவள. இந்நேரம் உன் பொண்டாட்டி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிருப்பாள. வீட்டுல நடக்கிற சாதாரண விஷயத்தெல்லாம் பெருசுபடுத்தி சொல்ற பழக்கம் என் பொண்டாட்டிக்கு இல்ல. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரிய வேலைக்கு வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இருக்குன்னு ஒத்துக்கறியா? இருந்தும் நான் வச்சுக்கல. அப்படி வச்சுக்கிட்ட உனக்கும் பொண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் சோறு துணி கிடைக்காம போயிடும். சரி இப்ப என்ன செய்யுங்கிற? இந்த வீட்டு வேலைக்காரிய அதான் உன் பொண்டாட்டிய ஒழுங்கா வேலை செய்ய சொல்லு. ஏங்க என்னாலதானே உங்களுக்கு இந்த அவமானம்? ஏன் தப்புதாங்க? அவங்க சொல்ற வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யாதது என் தப்புதான். என் மனசுக்கு ஆறுதல் தர நீ பேசுறங்கிறது எனக்கு தெரியுது. எதுக்கும் கலங்காதீங்க. ஏழ்மையில பிறந்த எனக்கு வேலை செய்யறதும் அவமானப்படுறதும் புதுசு இல்லைங்க. வெளியே போய் மூணு வேளை கஞ்சி ஊத்தியாத உடனே குழந்தை என்னால காப்பாத்த முடியும். ஆனா அப்பா வந்து நிலமையில விட்டு போகத்தான் எனக்கு மனசு கேட்கல. அவர் எங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாரு. பகல் போற ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு வருமானத்துக்காக பிரைவேட் கம்பெனில விடிய விடிய காலையில 2-3 மணி வரைக்கும் கிடக்கிறதுவாரு. அதனாலே அவருக்கு கண் பார்வை பாதிச்சிருச்சு. அதுக்காக அவர் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல. அவரை விட்டுட்டு எப்படி சாந்தி போக முடியும்? அதனாலதாங்க எது நடந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். ஒரு பைசா வரதட்சணை வாங்காம என்ன மருமகளை ஏத்துக்கிட்ட உங்க அப்பாவை பிரிஞ்சு போலான்னு நினைச்சு கூட பாக்காதீங்க. சாந்தி ஒரு வாரமா பார்க்க பொழுதே போல. நாம பிரிஞ்சது காரணம் இந்த பொண்ணுக்கு தானே? இன்னைக்கு அவங்க ராஜ்யம் நடக்கிறப்போ நம்ம என்னடா பண்ண முடியும்? அதனாலதான் எந்த பொண்ணுகிட்டயும் எதையும் பேசக்கூடாதுன்னு தர்ச்சிப்ப வாயில கட்டிக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கோம். நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க. வர வர காலேஜுக்கு வரதுக்கே போர் அடிக்குது. ஆமாடி, அவ நம்மள கிண்டல் பண்ணல, அதுல ஒரு தனி சுகம் இருந்தது. எல்லாம் சைலண்டா இருக்கறதால ஏதோ மிஸ் பண்ண மாதிரி இருக்கு. எல்லாம் அந்த கீதாவில வந்ததுதான். உடனே போய் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் யார் நினைச்சா? என்ன செய்யறதுன்னு தெரியல. வாங்கடி போய் மன்னிப்பு கேட்டு பழையபடி கலக்கலான்னு இருப்போம். பிளீஸ் எங்களை கண்ண திறந்து பாக்க கூடாதா? நீங்க எல்லாம் எங்களை பாக்காதனால இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரதுக்கு அர்த்தமே இல்ல. இப்பதான் புரிஞ்சுதா? நாங்க ரசிச்சு பாக்கத்தான் உங்களுக்கு அழகா இருக்கு. இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி சந்தோஷமா இருக்க போறோம்? படிப்பு முடிஞ்சு எங்களுக்கு வேலை கிடைக்க போறது இல்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு பிரச்சனை வந்துட போகுது. இருக்கிற கொஞ்ச நாளா சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சா எதுக்கு எடுத்தாலும் மேல இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்களே? தலைவரே இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். சரி, நம்ம பழையபடி ஜாலியா இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன், நீங்க யாரும் அந்த கீதா கிட்ட பேசக்கூடாது. சிதம்பரம், எனக்கு செல்ல பெருவே, எங்களை கிண்டல் பண்ணுங்க பிளீஸ். நான்சென்ஸ், ஏன் இப்படி காட்டு மிராண்டி மாதிரி கத்துறீங்க? காட்டு மிராண்டியா? ஆமா, நாங்க காட்டு மிராண்டிதான். சும்மா சும்மா எங்கிட்ட பாலாட்டாதீங்க. ஜாக்கிரதை. பாலனா அது சும்மா சும்மா தான் ஆடும். இப்ப சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? என்னது சும்மா வா, 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 சும்மா 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 சும்மே கதின் கியா சும்மே கவாதா சும்மே கதோடு கியா சும்மே கவாதா லே ஆ கயா ரே
நீ எங்களோட சேர்ந்துரு. அவா இல்லன்னா நமக்கு த்ரில் இல்ல, நமக்கு வாழ்க்கையே அவா தாண்டி. அவா அவாங்கிறியே எவா புஷ்டி பத்தாதே பத்தா தேராம பத்தா தேசே மிலுங்கா இது பாரு மிலா யாரு மிலா யாரு மிலா விளையாடுறீங்களா? நான் கைய சொடுக்கலா நீங்க காணாம போயிடுவீங்க. நாங்க சொடுக்குனா என்ன ஆகும் தெரியுமா? சொடுக்குனா என்ன ஆகும்? சொடுக்கி காட்டுறோம். ஒன்னு ரெண்டு மூணுன்னு பத்து என்றதுக்குள்ள வழிய விடலன்னா மரியாதை கேட்டோம். நீயே என்ற நாங்களே என்றோம். ஒன்னு ரெண்டு மூணு தமிழ்ல எனக்கு மறந்து போச்சே, கேக்குறேங்க. ராஜேஸ்வரி என்ன இங்கதான் இருக்கிறேன். சேகர் இல்ல எனக்கு பார்த்தா கவலை இல்ல. ஆந்தி சாப்பிட்டாளான்னு கேக்குறதுக்காக. உங்களுக்கு எப்போ மூத்ததார்த்து பையனை பத்தியும் அவன் பொண்டாட்டி பத்தியுமே பேச்சு, எங்களை பத்தி எல்லாம் நினைச்சு கூட பாக்க மாட்டீங்களா? என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் சின்ன புள்ள மாதிரி தப்பர்த்தம் பண்ணிக்கிற. ரெண்டாவது மருமலை கூப்பிட்டு கொஞ்சம் வீட்டு வேலை செய்ய சொல்ல கூடாதான்னு கேட்டேன். என்னது ரேக்கா வீட்டு வேலை செய்யறதா? அவளுக்கு என்ன தலைவிதியா? அவ புருஷ மாசம் மாசம் வீட்டு செலவுக்கு 2000 ரூபாய் பணம் தரான். உங்க மூத்த பையன் சேகர் அல்ப காசு 800 ரூபாய் தான் தரான். அதுல அவன் பொண்டாட்டி குழந்தை அத்தனை பேரை கொட்டிக்கணுமே, அதுக்கு கொஞ்சமாச்சும் வீட்டு வேலை செய்ய வேண்டாம். தம்பி எப்படி இருக்க? ஏண்டா அறுபதாவது கல்யாணத்துக்கு வரல? நாடகம் எழுதிச்சு அதான் வரல. இந்த முழுக்கு இப்ப எல்லாம் முன்ன மாதிரி இல்ல. லாஜோ துளை வந்தாலே யாரு இந்த லாஜோ துளை வந்தாலே கிழிஞ்சுது போ. சொந்த பேரை கூட தமிழ்ல ஒழுங்கா சொல்ல தெரியல. இதுல முடிய வளர்த்துக்கிட்டு நடிகன்னு வேற வந்துடுறீங்க. என்ன பண்றது ஜனங்களுடைய தலையெழுத்து. ஆமா இப்ப எந்த நாடகத்துல ஆக்ட் பண்ற? ஒளி ஈழ துணியில் தண்ணி தொத்துக்குது. எதுல எது கொட்டுது? ஒளி ஈழ துணியில் தண்ணி தொத்துக்குது. ஆண்டாவா அது அடுத்த நாடகத்து பேரு. ஆயிட்டா எங்க ஹீரோ குழந்தையா பிறந்து வளர்றத எப்படி தெரியுமா ஸ்டேஜ்ல காட்ட போலோ? முதல்ல அமுல் டப்பா, அப்புறம் ஹார்லிக்ஸ் பாட்டிலு, அப்புறம் சாலாய புட்டி, மறுபடியும் ஹார்லிக்ஸ் பாட்டிலு. என்னடா இது,
நாடகத்தை பத்தி கேட்டா என்னன்னு சொல்றேன். நாடகம் தான் எங்க ஹீரோ குழந்தையா இருக்காளு, அதனால அமுல்டின்னு காட்டலும், கொஞ்சம் வளர்றாரு அதனால ஹாலி ஸ்பாட்ல காட்டலும், வளர்ந்து பெரியவனாயி சாலாயம் அடிக்கிறாரு அதனால சாலாய புட்டியும் காட்டலும், சாலாயம் அடிச்சு குடல் வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்ததுனால மறுபடியும் ஹார்லிக் பாட்டில காட்டலும். என்னா அதான் ஹார்லிக்ஸ் சாராய பாட்டில நடிக்குது, அப்புறம் நீ என்ன நடிக்க போற? நான் தானே ஹீலோ அக்கா, பசிக்குதுக்கா சாப்பாடு கொண்டாட. அப்பள சில பேரு உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடுறாங்க, சில பேர் சாப்பிடறதுக்காகவே உயிர் வாழ்றாங்க. நீ எப்படிடா போங்க கிண்டல் பண்ணாதீங்க, நாடகத்தின் மீதி கதையை கேட்கலீங்களா? நாடகத்தை பத்தி சொல்ல போறியா? அப்பா நான் நாடக தாய்க்கு துரோகம் பண்ண மாட்டப்பா. அதுக்குள்ள சாப்பிட உட்காந்தாச்சா? ஊர்ல இருந்து என் தம்பி வந்திருக்கான், வந்து சாப்பாடு போடுவா. கொஞ்சம் இருக்க சொல்லுங்க, அஞ்சு நிமிஷத்துல சமைச்சு. அவ்வளவு நேரம் அவன் பசி பொறுக்க மாட்டான். சாம்பார் எடுத்துட்டு வா. இது சாப்பிடுமா? நீ சாப்பிடு. என்ன கவலை சோழதானா, களி குழம்பு ஒண்ணு இல்லையா? இது இருக்குங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இருப்பேன். என்ன வெளியே சாப்பாடுட்டானா? சாந்தி வரே மாமா. ராட்டிக்கு கோழி அழிச்சு காலமா டைட் வலிக்கா. என்ன வேணுமா? எல்லாருக்கும் என்ன வேணும்னு நீ கேக்குறிய தவிர உனக்கு என்ன வேணும்னு இந்த வீட்டுல யாராவது கேக்குறாங்களோ? ஆமா சாப்பிட்டியா? பாருமே அத்தே ராஜதர சாப்பிட்டு இருக்க, அத்தை அவங்க கூட இருக்க. போசா பட்டணி அவனுக்கு கொடுத்துட்டியா? இந்த வீட்டுல என்னென்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியுமே. சாந்தி இந்த பிஸ்கெட் எல்லாம் நீ சாப்பிடு. வேண்டாம் மாமா, உங்க வயித்துல அல்சர்னால வந்த எரிச்சல் அடங்குறதுக்காக டாக்டர் கொடுத்திருக்காரு, நீங்களே சாப்பிடுங்க மாமா. வைத்தியம் நான் சாப்பிட்டேன்னா கேவலம் என் வயித்தறிச்சல் தான் அடங்கும், நீ சாப்பிட்டீங்கன்னா என் நெஞ்சரிச்சலே அடங்கி போயிடுமா. சாப்பிடு. நான் வரேன் மாமா. நில்லு, அந்த பக்கம் போகாதே. வயித்தறிஞ்சு வயித்தறிஞ்சு உங்க மாமியாருக்கு அல்சர், இந்த பிஸ்கட்டி புடுங்கி தின்னு போடுவான். பேசாமக்கே சாப்பிடு சாப்பிடு. கூட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, நீங்களாவது நான் சொல்றத கேப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு உங்களை காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ண வச்சது ஏன் தப்புதான்? அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? நீங்களாவது என் கூட பேசக்கூடாதா? ஏய் என்ன இது, இந்த விஷயத்த போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு உங்க கூட யாருமே பேசக்கூடாதுன்னு சொன்னதும் ஒரு தமாஷுக்கு தான். உங்களுக்கு வேணா தமாஷா இருக்கலாம், ஆனா நான் அந்த மாதிரி ஆயிட்டேன். ஏய் வாட் இஸ் திஸ்? I'm sorry. நான் சொன்னா நீ கேப்பல்ல? கேப்பினே அடக்கூடாது. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? என்னப்பா பூபதி, எல்லாரும் வந்தாச்சா? உஷாவத்தவர் எல்லாரும் வந்தாச்சு சார். உருப்பிட்டுருவ உக்கார். கற்க கசடர கற்றவை கற்றவின் நிற்க அதற்கு தக. இப்ப என்ன சார் நடந்துச்சு? ஏன் எங்களை திட்டுறீங்க? திட்டுறேனா கண்ணா? இது வள்ளுவரோட குரல். அவர் குரல்ல நீங்க ஏன் சார் பேசுறீங்க? உங்க குரல்லயே பேசுங்க. என் குரல்ல பேசவா? தும்பு, உன் கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உட்கார், கொஞ்சம் கூட புதறிவே இல்ல. ஆமா சார். நீ ஆமாங்கறியா? நாளைக்கு அக்டோபர் 2 நாளைக்கு நடக்கிற முக்கியமான நிகழ்ச்சி என்ன சொல்லு? அக்டோபர் 2 கள்ளுக்கடை சாராய கடை ஒயின் ஷாப் எல்லாத்தையும் மூடிடுவாங்க சார். வெரி குட், காஸ் கேன்சல். நல்ல வேலை, நாளைக்கு கடை லீவுங்கிறதே ஞாபகம் பண்ணி இன்னைக்கே வாங்கிடணும். டேய் மாலா வர்றடா. ஏண்டா நேத்து லவ் லெட்டர் கொடுத்துருக்கல?
ஆமாண்டா, இன்னைக்கு நல்ல பதில் கிடைக்கும் நினைக்கிறேன். இனிமே லவ் லெட்டர் எழுதுறதா தமிழ்லயே எழுது, இங்கிலீஷ்ல எழுதி ஒரே தப்பு தவறுமா இருக்கு. லவ் ஸ்பெல்லிங் எல்லோ வி வை இல்ல. டேய், லவ் கூட ஸ்பெல்லிங் தெரியாது. எல் ஓ வி ஐ லவ். அறிவு களஞ்சியங்க, லவ்க்கு ஸ்பெல்லிங் எல்லோ வி. பாப்பா கோச்சுக்காதீங்க, என்ன பண்றது, நாங்கள சுதந்திரத்துக்கு அப்புறம் பிறந்தவங்க. ஹாய் சிவா. ஹாய். என்னடா இது, சிவா ஒண்ணும் பேசாம போறான். கீதா ஏதோ வலை விரிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவ விரிச்ச வலையில பயசிக்கிட்டான். என்னது, மறுபடியும் சிவா கீதா காலைல விட போறானா? இதை எதிர்த்து நான் சாகர வரைக்கும் உண்ணாவதற்கு போறேன். சும்மா இப்பெல்லாம் சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தா மூணாவது நாள் கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவாங்க. அதை தெரிஞ்சுட்டு தாண்டா நான் சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறதா சொல்றேன். கீதா என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன பேசணும் தான் தெரியல. இத்தனை நாள உன பிடிக்காதனால பேசல, ஆனா இப்போ எல்லாத்தையும் விட உன்ன நேசிக்கிறதுனால பேச்சு வரல. நான் நினைக்கிறதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். நல்ல பதில் எதிர்பார்க்கிறேன். What nonsense! ஒரு வாரம் உன்னை சஸ்பெண்ட் பண்ணி உனக்கு புத்தி வரலையே. எந்த தைரியத்துல கீதாவுக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்கேன்? தமிழன் இறந்து விட்டான். கீதா நீ இந்த லெட்டர் படிச்சு பாத்தியா? நான் ஏன் படிக்கணும், பிரின்சிபாலே படிக்கட்டும். அப்படின்னா நீங்களே படிங்க சார். உன்ன காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடும். முதல்ல படிச்சு பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க சார். ஆமா, முதல்ல இந்த காலேஜ்ல இருந்து நான் ரிசைன் பண்ணிடுறேன். அன்புள்ள பிரின்சிபால் அவர்களுக்கு இந்த கடிதம் உங்களிடம் வரும் என்று எனக்கு தெரியும். என்னை டிஸ்மிஸ் செய்ய கீதா போடும் நாணயத்தை நான் புரிந்து கொண்டேன். அதனால் தான் லவ் லெட்டர் தருவதாக உங்களுக்கு எழுதினேன். இப்பொழுதாவது தாங்கள் உண்மையை புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அன்புடன் சிவா. இந்த லெட்டரை படிக்காம நடவடிக்கை எடுத்திருந்தா மேல எடுத்துக்கு எவ்வளவு கெட்ட பேரு. இதான் கடைசி வாணி, இந்த மாதிரி வேலை எல்லாம் இங்க வச்சுக்காது. லதா, லதா வாங்க தம்பி. லதாவும் அக்காவும் சினிமாவுக்கு போயிருக்காங்க. ஆமா, நீங்க ஏன் இழைச்சு போயிருக்கீங்க? இந்த வீட்டு மாப்பிள்ளை அந்த குண்டா வர முடியும். வாங்க மாப்பிள்ள, என்ன வீட்டுல மீன் குழம்பா? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் பக்கத்துல வந்தால நாறுத. நாத்த ஏன் மேல இல்லீங்க, அவரு மேல. ஆமா, புதுசா என்ன நாடகம் போடுறீங்க? காமெடி நாடகம் போட்ட, தெலுங்க சிலிப்பா சிலிச்சு போல் அடிச்சு போச்சு. அதனால தனித்தல நாடகம் போட போலும். இப்ப நடிச்சு காட்டு பாலு. ராஜதுரை, என்னடா நடிச்சு காட்ட போற? வீல சிவாஜி. யாராவது வாஜியா? வீல சிவாஜி. உள்ள சிவாஜியா? தலியா சொல்லுங்க, வீல சிவாஜி. ஓ பாவண்டா அந்த சிவாஜி. டே ராஜதுரை, முதல்ல தமிழ ஒழுங்கா பேச கத்துக்க, அதுக்கப்புறம் சிவாஜி கிட்ட போ. யாருக்கு தமிழ் தெரியாது? ஐதா சிவாஜிக்கு மகுட சூட்டிக்க உரிமை இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதனால அவர் கோச்சுக்கிட்டாரு. அது அப்படியே நடிச்சு காட்டல. கேளுங்க, மகுடம் சூட்டிக்கொள்ள எனக்கு உரிமை இல்லையா? அதோ தோழா பொட்டிய முளைச்சும் கூவிய படையும் எட்டிய பழியும் எழுதி நடக்க. ராஜதுரை, ஏண்டா இப்படி கொள்ற? சிவாஜி இப்படியா பேசிருப்பாரு? பின்ன எப்படி பேசியிருப்பாரு? நீங்க பேசி காட்டுக்கல. அதோ தோர்னா கொட்டிய முரசும் கூறிய படையும் எட்டிய பறியும் எழுந்து நடக்க. அப்படி சொல்ற, கொட்டிய முளைச்சும் கூவிய படையும் எட்டிய பழியும் எழுந்து நடக்க. இந்த நீல சிவாஜி இன்னைக்குதான் நாம சந்திக்கிற கடைசி நாள். ரயில் சிநேகம் சொல்ற மாதிரி நம்ம காலேஜ் சிநேகம் இன்னையோட முடிய போகுது. இனிமே யார எங்க எப்ப சந்திக்க போறோன்னு யாருக்குமே தெரியாது. உங்களை எல்லாம் சந்திக்க முடியாதுங்கிற சோகம் இருந்தாலும் நானும் பூபதியும் சிதம்பரமும் இந்த காலேஜில் அடிக்கடி சந்திப்போம். எப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கா? நாங்க மூணு பேரும் நிச்சயமா இந்த வருஷம் பரீட்சையில தேர மாட்டோம். அதனால பரீட்சையில அடிக்கடி இங்கதானே வந்தாகணும். சந்திக்க முடியாத பாஸ் ஆகி போறவங்க அவங்க உங்க மனசுல இருக்கிற ஆசை இங்க சொல்லலாம். Dear friends,
முதல்ல உங்க எல்லாரும் முன்னாடியும் கீதா கிட்ட மன்னிப்பு கேட்டு, மன்னிப்பு மட்டும் இல்ல என் மனசுல இருக்கிற இன்னொரு ஆசையும் சொல்லிடுறேன். இது நடிப்பு இல்ல, உண்மை கீதா. I love you. Nonsense. கீதா, நான் நிறைய காலேஜ்ல ஒர்க் பண்ணிருக்கேன், அந்த அனுபவத்தில் தான் சொல்றேன். ஃபேர்வெல் டே அன்னைக்குதான் யார் யாரை நேசிக்கிறாங்கன்னு தெரியுது. பிரிய போற நேரத்துல தான் தான் மனசுல இருக்க ஆசையை சொல்லுங்க தைரியமே வரும். ஒரு பொண்ணும் பையனும் மோத ஆரம்பிச்சா மோதல் மோதல் ஆகி கடைசியா காதல்ல வந்து முடியும். சரி, இதெல்லாம் எதுக்கு? நல்ல யோசனை பண்ணி சொல். சிவாவ காலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ண, அவன் வாழ்க்கையே பாதிக்கப்படும். என்ன சொல்ற நீ? தயங்கல தெரியுதுமா நீ சிவாவை விரும்புறது? சிவா, அத்தனை பேர் முன்னாடி உங்க காதல சொன்னதுனாலதான் நான் கோபப்பட்டேன். தனிமேல என் மனசுல இருக்கிற ஆசையை சொல்லணும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். I love you. மஞ்சள் விழி மோகினி மாலை மலர்னி அம்பிகை நீதானே சரணம் 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 அப்படி அம்மாடி எப்போதும் எப்போதும் பூஜை நேரமோ மஞ்சள் விழி மோகினி மாலை மலர்னி அர்த்தமுள்ள காவியம் உன்னுடைய மார்பகம் என்னுடைய மாளிகை கோடை காலத்தில் குளிர்வாடை நீ என்றோ அங்கொரு பாதியும் இங்கொரு பாதியும் ஆசை போட்டது மஞ்சள் விழி மோகினி மாலை மலர்னி கோபம் இந்த பாதலம்
தட்டி தட்டி தாவிடும் தங்கமணி பூங்குடி கண்ணையரத்தான் அம்மா காத்திருக்கு எம்மடி நீலவானத்தில் நிறம் எழுந்து மாறுமா அங்கங்கு அப்பப்போ அங்கத்தான் கிள்ளத்தான் மாடும் போச்சே மஞ்சள் விழி மோகினி மலை மலர் நீ அம்பிகை நீதானே சரணம் 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 அப்பாடி அம்மாடி இப்போதும் எப்போதும் பூஜை நேரமோ ஆனந்தாச்சனை மஞ்சள் விழி மோகினி மாலை மலர் நீ நில்லு ஏன் இவ்வளவு லேட்டு இல்லாத்த ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு எதுல ஸ்பெஷல் கிளாஸ் காதல் பாடத்திலையா அம்மா கூடிய சீக்கிரம் எனக்கு இவளுக்கும் கல்யாணத்தை நடத்தல அப்புறமா நாம எல்லாருமே ஏமாந்துருவோம் நீ ஏமாந்தா பரவாயில்ல ஆனா நான் ஏமாற தயாரா இல்ல இவ எனக்காக தான் கற்பனையிலே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சீக்கிரமா ஒரு முடிவு சொல்லு நான் முடிவு பண்ணிட்டேன் நாளையில இருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம் வர முகூர்த்தத்திலேயே உனக்கு என் பையனுக்கும் கல்யாணம் அம்மா அப்பா இல்லாத உன்னை வளர்த்து ஆளாக்குன எனக்கு தான் உன் கல்யாண விஷயத்திலேயே முடிவு எடுக்கிற உரிமை இருக்கு உள்ள போ இவ்வளவு சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா நான் போய் இந்த சந்தோஷத்தை கொண்டாடிட்டு வந்துடுறேன் என்னங்க நீங்க எதுவுமே பேசாம உட்கார்ந்துருக்கீங்க நான் பேசி என்ன ஆக போகுது நீ அவளை வளர்த்த பாவத்துக்கு நீ சொல்றபடி எல்லாம் கேட்க வேண்டியது கீதாவோட தலையெழுத்து உன்னை தொட்டு தாலி கட்டின பாவத்துக்கு நீ சொல்றபடி எல்லாம் நடக்க வேண்டியது என் தலையெழுத்து உன் மறுக்கப்படிச்சு குட் ஈவினிங் தாத்தா குட் ஈவினிங் குட் ஈவினிங் டார்லிங் என்ன செய்யற வீட்டு பாடம் எழுதிட்டு இருக்கேன் தாத்தா வீட்டு பாடமா என்னது கர்ணன் பகத்சிங் கட்டபொம்மன் உங்களை பத்தி எழுதணும் அடேடு நாடே உங்களை மறந்துருச்சுன்னு நினைச்சேன் பரவாயில்லையே குழந்தைங்க ஸ்கூல்லயாவது ஞாபகம் வச்சிருக்காங்களே ரொம்ப சந்தோஷம் ஆமா வாத்தியார் அவங்களை பத்தி என்ன சொன்னாரு எங்களையே எழுதிக்கிட்டு வர சொன்னாரு பாவம் சரி நான் சொல்ற எழுதிக்க நந்திக்கடனுக்கு ஒரு கர்ணன் நண்பனுக்காக உயிரையே கொடுத்தான் பகத்சிங் பத்தி சொல்லுங்க பகத்சிங் இந்த நாட்டுக்காக இந்த நாட்டின் விடுதலைக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தான் பகத்சிங்க பத்தி எழுதிட்டியா அடுத்தது கட்டபொம்மன் தமிழ்நாடு தியாகத்திற்கும் தேசபக்திக்கும் எந்த நாட்டையும் விட குறைந்ததல்ல அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து முதல் குரல் கொடுத்த சிங்கம்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்ப எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா தெரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா கண்ணு மட்டும் இல்ல மாமா உங்களால தான் நாங்க எல்லாருமே இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் கதவை சாத்திர கேள்வி அடுத்த முகூர்த்தத்திலே நம்ம கல்யாணம் அம்மா சொல்லிட்டாங்க
இன்னைக்கு கூட முகூர்த்த நாள் தான். அதனாலதான் நம்ம முதல் இரவை முந்தைய இரவாக்கெல்லாம் கதவு சாத்தின. இன்னைக்கு ரிஹர்சல் பாத்துறேன், அப்புறம் மனைவிங்கிற லைசன்ஸ் உனக்கு தர்றேன். புரியல? இன்னைக்கு ஒத்திக்க, அப்புறம் அரங்கேற்ற. வரல உங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். சிவா, இந்த கல்யாணத்தினால கீதாவோட பிரச்சனை தீர்ந்துருச்சு, இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாத. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் கீதாவை வச்சுக்கிட்டு என் வீட்டுக்கு போறேன். போயிட்டு வரேன் மாமா. பிறந்த வீட்டுல உனக்கு எந்த சுகமும் கிடைக்கல, புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருப்பேன் நினைக்கிறேன். போயிட்டு வாமா. போயிட்டு வரேன். தனியா வரல, இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளையும் அழைச்சிட்டு வந்திருக்கேன். சின்ன மருமகளா? என்னடா சொல்ற? ஆமாமா, நான் ஒரு பொண்ண காதலிச்சேன், இக்கட்டான நிலைமையில உடனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருப்ப? உன்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு சரியான நன்றி கடன் காட்டிட்டடா. ஏண்டா பெத்தவ கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம எப்படிடா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? தாலி கட்டிதான் கல்யாணம் பண்ணிருப்பான். பேசாம சின்ன மருமக எங்க பார்க்க? வெளியில இருக்காப்பா. சாத்தி. என்ன மாமா? நீ போய் ஆராத்தி எடுத்து அவளை கூட்டிட்டு வா. சரி மாமா. செத்தாலும் சரி, நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன். நீதான் எதுக்குமே சார மாட்டேங்கிறிய, பேசாம ஏத்துக. அவனுக்கு பெரிய இடமா பாத்து, வரதட்சணை பணத்துல பிரிட்ஜ் வாங்கலாம் டிவி வாங்கலாம் இருந்தேன். என்ன கலர் டிவியா பிளாக் அண்ட் ஒயிட்டா? உன் பையன் நல்லா டாவ் காமிச்சிட்டானு. உங்களுக்கு கிண்டலா இருக்கா? எனக்கு வயிறு எரியுது. பச்சை தண்ணி எடுத்து ஊத்திக்க பைத்தியக்காரி. இந்த காலத்து பசங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆன சமாச்சாரத்தையே தாய் தகப்பன்ட்ட சொல்றாங்க. அப்படி பார்த்தா நம்ம பையன் எவ்வளவோ மேல். வாய முடிக்கிட்டு பேசாம இருந்தா அவனுக்கு கௌரவம். வலது கால் எடுத்து வச்சு உள்ளவாமா. எனங்க எனங்க, உங்க தம்பி எவ்வளவோ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படியா? எங்க போறீங்க? அவங்கள போய் பார்க்க வேண்டாமா? நீங்க ஒண்ணு அங்க போக வேண்டாம், எல்லாம் அவங்க இங்க வருவாங்க. நானும் அதான் நினைச்சேன். கீதா, இவங்கதான் அம்மா அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தீர்க்காயுசா இருங்க. சாந்தி. என்ன மாமா? உள்ள கூட்டிட்டு போ. சரி மாமா.
டாடி, நான் எடுத்த முடிவு தப்பா? டேய், அதான் தாலி கட்டிட்டிய, அப்புறம் எடுத்த முடிவை பத்தி யோசனை பண்றேன். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை கண்கலங்காவ பாத்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரிப்பா, சீக்கிரமே மெட்ராஸ்க்கு போய் ஒரு நல்ல வேலைக்கு ட்ரை பண்றேன். போ, முதல்ல இவ யாரு என்ன பெரிய இடமான்னு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுல ஏதாவது இடக்கு முடக்கு இருந்துச்சு அப்புறம் நான் யாருன்னு புரிய வைக்கிறேன். நீண்ட ஆயுளோட நீ நல்லா இருக்கணுமா? இந்தாமா, பணம் எல்லாம் எதுக்கு? நீங்க நல்ல மனசோட செஞ்ச ஆசீர்வாதமே போதும். பரவாயில்ல, எடுத்துக்குமா. இன்னொரு அண்ணன் இருக்கதா சொன்னாரு, சின்ன மருமக உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கா. நல்லா இருமா. மச்சினிக்கு பணம் ஏதாவது கொடுங்க. இல்ல வேண்டாம், வச்சுக்கமா. உனக்கு இஷ்டமானது ஏதாவது வாங்கிக்க. இல்ல, பெரியவங்க கொடுக்கும் போது வேண்டாம்னு சொல்லக்கூடாதுமா, வாங்கிக்க. பெரியாத்தா 5 ரூபாய் தான் கொடுத்திருப்பாரு, இதுல 500 ரூபாய் இருக்கு, வாங்கிக்கமா. நீங்க பேசிட்டு இருங்க, மாமாக்கு சாப்பாடு போடணும். கீதா, நீ எழுந்திரிச்சது என் ரூமுக்கு வந்துரு, காஃபி டிஃபன் எல்லாம் இங்கேயே சாப்பிடலாம். இந்த சாத்துக்கிட்ட ரொம்ப வச்சுக்காத, வீட்டு வேலை எல்லாம் உன் தலையில கட்டிடுவா. ஆமா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், இவன பதில் சொல்லாம போறா. ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருப்ப போல இருக்கே. யாரா இருந்தா என்ன, அத்தை உப்புன்னு ஊதிருவாங்க. சிவா குனிஞ்ச தலை நிமிர மாட்டாரு, அவரையே தைரியமா காதலிக்க வச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டியே. என்னமா மூத்த மருமகளே, வந்த அன்னைக்கு உன் ஓரகத்திக்கிட்ட என்ன பத்தி இல்லாதும் பொல்லாதையும் சொல்ல ஆரம்பிச்சு போல இருக்கு. இல்ல, என்ன நொல்லாத்த, பாத்திரம் எல்லாம் தேக்காம அப்படியே கிடக்கு. இங்க என்ன இவகிட்ட பேச்சு, போய் வேலை காமிப்போ. சரி. என்னடி முறைக்கிற, இன்னைக்குதான் வந்திருக்கிற, போக போக இந்த ராஜேஸ்வரி யாருங்கறத புரிஞ்சுக்குவேன். என்னமா சிவா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானா? ஆமாமா, இதோ இதான் இழுத்துட்டு வந்திருக்கான். சரி சரி, நீ வாமா, கண்டதுக்கு முன்னாடி நீ எதுக்கு நிக்கணும், வா போலாம். ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி. என்னங்க? புது மருமக வந்தாலும் வந்தா நம்மள வீட்டை விட்டே விரட்டிடுவா போல. என்ன சொல்றீங்க? தமிழ்ல தான் சொல்றேன், அவங்க முதல் அளவுக்கு ரூம் வேண்டாம், இனிமே நமக்கு படுக்க வராண்டாவலதான் போல இருக்குவா. நீங்க வேணா வராண்டால போய் படுத்துக்கங்க, நான் என் ரூம் யாருக்கு தரமாட்டேன். சிவாவும் கீதாவும் எங்க ரூம்ல இருக்காங்க, நாங்க வராண்டால படுத்துக்கிறோம். ராஜேஸ்வரி. என்ன? சாந்திக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் தான் ஆச்சு, நமக்கு கல்யாணம் ஆகி 27 வருஷம் ஆச்சு. அவளுக்கு இருக்கிற பெரிய மனசுல கொஞ்சமாவது உனக்கு இருக்குதா? நீயே பொறுத்து பொருள். நீ குடிச்சிட்டிய? என்ன தேடுறீங்க? என்ன குழந்தை அழுது? ஐயோ, பக்கத்து வீட்டுல குழந்தை அழுகுது, அதுக்குள்ள எப்படிங்க? இல்ல, அவசர அவசரமா காதலிச்சோம், அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம், அதனால அவசர அவசரமா குழந்தையும். இந்த வீட்ல எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்க, ஒரு வேலைக்காரிய விட உங்களை கேவலமா நடத்துறாங்க. நீங்களும் இந்த வீட்டு மருமக தானே, உங்களுக்குன்னு சில ஆசைகள், எனக்கு என்ன ஆசையா? என்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேனோ
அன்னைக்கு என்னோட ஆசைகளுக்கெல்லாம் சமாதி கட்டிட்டேன். என்ன வேற எதுவும் கேட்காத கீதா? இல்லக்கா, நான் கேட்டே தருவேன். பெரிய மருமகளை இவங்க படுத்துற கொடுமைக்கு இந்த சின்ன மருமகளுக்கு பதில் சரி என்னன்னு சொல்லி தொலைக்கிறேன். சாப்பிடுங்க சார். தேங்க்ஸ். சக்கரை கொஞ்சம் குறைச்சல இருக்கு. ஏண்டி இவ்வளவு நாளா காபி போடுற, எவ்வளவு சக்கரை போடுறோம் தெரியாது? கொடுங்க, போய் சக்கரை போட்டு எடுத்துருவாடி. நீங்க சுத்த மோசம். இருந்தாலும் உங்க பொண்டாட்டிய இப்படியா மிரட்டி வைக்கிறது? பாவம், அவங்க உங்க பேச்சுக்கு பம்பரமா ஆடுறாங்க. கொஞ்சம் தண்ணி கொண்டு வரதுங்களேன். ஏய், என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கற? போய் தண்ணி எடுத்து வாடி. அடடடடடா, என்ன கனிவு, என்ன பணிவு! இப்படி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு வாச்சது தெய்வ செயல். நீங்க இன்னொரு தடவை எதுவும் கேட்காம இருக்கிறதும் தெய்வ செயல் தான். அடட, மறந்துட்டேன், எனக்கு பச்சை தண்ணி ஒத்து வராது. கொஞ்சம் சுடுதண்ணியா கொண்டு வர சொல்லுங்களேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? நிலைமை சரியில்லை, நான் வர்றேன். சார், இருந்து கூழ் சாப்பிட்டு போங்க. ஐயோ, கூழ் கொண்டாந்து என் தலையில போட்டு உடைச்சிருவாங்க. நான் வர்றேன், இருங்க சார். சார், அம்மா நாளைக்கேவா ஊருக்கு போகணும். இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போக கூடாது. இல்ல கீதா, போகல. என்ன வேலை கிடைக்கிற சான்ஸ் மிஸ் ஆயிடும். எப்படி ஒரு மாசத்துல வந்துடுறேன்? ஒரு மாசத்துக்கு முன்னாலே வர முடியாதா? இருக்கிற கொஞ்ச நேரத்தையும் பேசியே வினைக்கிறாத. அம்மா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். சரிடா. கூடிய சீக்கிரம் ஒரு வேலை கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் நீதான் கீதாவை நல்லபடியா பாத்துக்கணும். கவலைப்படாம போயிட்டு வா. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறோம்? ரேகா இருக்கிறா, லத்தா இருக்கிறா, நான் இருக்கிறேன். நாங்க மூணு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கீதாவை நல்லபடியா பாத்துக்கிறோம். நீ போயிட்டு வா. அப்பா கிட்ட சொல்லிருக்கேன், நான் வரேன். வாங்கத்த, உட்காருங்க. என் வீட்டுக்கே வந்து என்ன நீ உட்கார சொல்ல வேண்டாம். நீ வந்த அன்னைக்கே உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு இருந்தோம். சரி, பையன் ஊருக்கு போட்டமேன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். ஆமா, உன் அப்பா என்ன செய்யறாரு? அப்பா அம்மா ரெண்டு பேரும் நான் சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்துட்டாங்க. வளர்றப்பவே அப்பா அம்மாவை முழுங்கிட்டியா? அனாதையா? இல்ல, என் தாய் மாமா கிட்டதான் வளர்ந்தேன். இனிமே அத்தை தான் எனக்கு அம்மா அப்பா எல்லாம். நீ என்ன அம்மாவா ஏத்துக்கிட்ட மாதிரி நான் உன்னை மருமகளா ஏத்துக்கிறதா இல்லையான்னு முடிவு செய்யற. இந்த செயின் கோல்டா இல்ல ரோல்டு கோல்டா? ரோல்டு கோல்டு தான் அத்தை. எப்படி சொல்றீங்க? பவுனா பளபளன்னு இருக்கும்ல? அப்படியா? உங்க செயின் பவுனா? என் செயினும் பவுனுதான். உங்களது கவரிங் தான், என்னோடதும் கவரிங் தான். என்னடி சும்மா ரேகா, பெட்டி வச்சிருக்கியே, இதில் தான் உன் சீர்வரிசையை கொண்டு வந்திருக்கியா? இருமா, நான் பாக்குறேன். இதெல்லாம் எங்க வீட்டு வேலைக்காரி கூட கட்ட மாட்டா. அம்மா, இந்த ஒரு புடவை தான் நல்லா இருக்கு. அப்ப நீ எடுத்துக்கமா. கொஞ்ச நில்லு. நான் கூட உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப பெருசா நடிச்சிருந்தேன். ஆனா கடைசியில இவ்வளவு மட்டமா இருக்கீங்களே. அந்த புடவை எப்படி கொடு? என்னடி பேசுற? இவ இந்த வீட்டு பொண்ணு, நான் இந்த வீட்டு மருமக. ஒரு வேலைக்காரி கூட கட்டாத புடவை இவளுக்கு எதுக்கு? எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களையே மரியாதை இல்லாம பேசுறியா? உங்க வீடு என் வீடுன்னு இல்ல. மரியாதைங்கிறது கொடுத்து வாங்க வேண்டிய விஷயம். இந்த ஊருக்கு அந்த ஊர் எவ்வளவு தூரமோ
அதே தூரம் தான் அந்த ஊருக்கு இந்த ஊரும். கீதா, என்ன பெரியவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசுற? நீங்க சும்மா இருங்கக்கா. இந்த வீட்டுல இருக்கிற ஒரு புண்ணியவதிக்கு இந்த புடவைய மாமா தர சொல்லிருக்காரு. அப்படியா? இது முதல்லயே தெரியாம நான் எதேதோ பேசிட்டேன். சரி சரி தாமா. ஏமா எங்கிட்ட தர? என்ன பொறுத்த வரைக்கும் உங்களதான் இந்த வீட்டுல புண்ணியவதியா நினைக்கிறேன். ஏ கீதா, இந்த ராஜேஸ்வரிய பத்தி உனக்கு சரியா புரியல, புரிய வைக்கிறேன். லதா, இந்த புடவையில மடிச்சு வை. அம்மா அம்மா என்ன அம்மா, மடிச்சு வைவா. சீக்கிரம். என்னங்க இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? என்ன புதுசா கதவுடுற? நான் எப்படி பாக்குறது? சரி சொல்றத கேளுங்க. வேற என்ன செய்யற சொல்லு. இந்த வீட்டுக்கு வந்திருக்காளே சின்ன மருமக. ஐயோ, என்ன திமிர் பிடிச்சவளா இருக்கா? ரேகாவ லத்தாவ என்ன எல்லாரையும் அவமானப்படுத்திட்டாங்க. அப்படியா செஞ்ச? ஆமாங்க. உங்க மூணு பேரையும் சேர்த்து அவமானப்படுத்திட்டாளா? ஆமாங்க. என்ன தைரியம் அவளுக்கு? கூப்பிடுங்க. கீதா, கீதா. ஏ கீதா, வாடிங்க. பொண்டாட்டி பொண்ணு ரெண்டாவது மருமக எல்லாத்தையும் சேர்த்து அவமானப்படுத்துறியா? ஏன் பேசாம இருக்க? பதில் சொல்லு. வந்து பதில் பேசாத. வாங்க வாடிங்க. வந்துட்ட நல்லா சொல்லுங்க. அம்மா தாயே, நீ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாலேயே பையனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூடாதா? நான் ரொம்ப நிம்மதியா இருந்திருப்பனே. அம்மா, கீதா நியாயங்கள் அழிஞ்சு அதர்மங்கள் தலை தூக்கும் போது அதை அழிக்கிறதுக்காக பகவானே பூலோகத்துக்கு வருவாருன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த தெய்வம் மாணி எனக்கு பார்வை கிடைச்சிருச்சுமா. ஓ முல்யமா, எனக்கு பார்வை கிடைச்சிருச்சு. அவ சாந்தி எங்கம்மா? இங்கதான் இருக்கு மாமா. சாந்தி, அந்த பிஸ்கெட் அடுமா. இந்தாங்க மாமா. கீதா, என் மூத்த மருமக பட்டியா இருக்கும் போது இத கொடுத்தேன், இப்ப நீ சாப்பிடு. நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க கூட ஜோரா சண்டை போடு. சாப்பிடு சாப்பிடு, பூரா சாப்பிடு சாப்பிடு. எதுக்கு சாக்லேட்? நீங்க என் பொண்டாட்டி மிரட்டினதா கேள்விப்பட்டேன். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு தான் அந்த சாக்லேட். நீங்க இந்த வீட்டுக்கு வந்த ஆதி பராசக்தி. எனக்கு கொஞ்சம் தைரியம் வரதுக்கு வரம் கொடுங்க. என்ன மாப்பிள, தனியாவா வந்திருக்கீங்க? அங்க வீட்டு வேலையில யார் செய்யறது? இல்ல லதா ஒரு மணி பர்மிஷன் கொடுத்திருக்கா? அதானே பார்த்தேன். நல்ல குடும்பத்துல வந்து மாட்டிருந்தாங்க அப்பா. அம்மா, அத்தைக்கு சாக்லேட் தரல? சாக்லேட்டா? என்ன விஷயம்? சும்மா பயப்படாம சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? அது ஒண்ணும் இல்லாத, நீங்க பாட்டியாக போறீங்க. என்ன கொடுக்கலப்பா? அப்படியா? இதுக்கு போய் இப்படி தயங்கினீங்களே. இப்பவே ராசாத்தி லதா போய் பாக்குறேன். கொஞ்சம் இருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி லதா ஒண்ணும் கர்ப்பம் இல்ல. பேரம் பேத்தி பிறந்தாதான் பாட்டியா? வயசானாலும் பாட்டி தானே. போஸ்ட். இங்க கீதா யாருமா? மணி ஆர்டர் வந்திருக்கு. வேணாமா, இந்த அஞ்சு ரூபாய் வாங்கினா உங்க வீட்டு பெரியம்மா கிட்ட 58 திட்டு வாங்கினா. நான் வர்றேன். என்னடி, யார்கிட்ட இருந்து மணி ஆர்டர் வந்திருக்கு? அவர்கிட்ட இருந்துதா. அவருக்கு வேலை கிடைச்சிருச்சா? எவ்வளவு பணம் அனுப்பியிருக்கான்? 1000 ரூபாய். இந்த வீட்டுல நிர்வாகம் நான் தான். எல்லா மருமகளும் அவங்க புருஷன் சம்பளத்தை என்கிட்ட தான் கொடுப்பாங்க. அந்த பணத்தை எப்படி கொடு? இந்தாங்க 500 ரூபாய். 500 ரூபாயா? என்ன பாதிதான் தர? நானும் என் புருஷன் இந்த வீட்டுல இருந்திருந்தா 1000 ரூபாய் தரலாம். இப்ப நான் மட்டும்தானே இருக்கேன், அதான் பாதி. இவ்வளவு கணக்கா பேசுறியே, நாளைக்கு குழந்தை பிறந்தா அப்ப என்ன கொடுப்ப? பால் கொடுப்பேன். Come on, 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 come on,
எங்க இருந்துதான் கிடைக்குதோ உங்களுக்கு இந்த மாதிரி கேசட்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னமோ கேசட் பார்த்தேன்னு சொல்றாங்க அந்த மாதிரி கொண்டு போடுங்களேன். ஐயோ எனக்கு தூசி அலர்ஜின்னு தெரியும்ல, எங்க இந்த சாந்தி? இந்த பாடம் கரெக்டா எழுதிருக்கியே. சாந்தி சாந்தி இத படிச்சுட்டு இதோ வந்துடுறேன். அக்கா அந்த தொடப்பத்தை எப்படி கொடுங்க? வேண்டாம் கீதா பிளீஸ், இத்தனை நாள் மத்தவங்க சொன்னதை கேட்டீங்க, இன்னைக்கு ஒரு நாளாவது நான் சொல்றத கேளுங்க. யாரு தேடுறீங்க? அந்த சாந்தி எங்க? மணி பத்தாவது இன்னும் ரூமை பெருக்கல. 10 மணி ஆயுமா உங்க ரூம் அப்படியே இருக்கு? இந்தாங்க தொடப்போம், உங்க ரூம நீங்களே பெருக்கிக்கங்க. எனது என் ரூம் நான் பெருக்கிறதா? பின்ன யார் பெருக்குவா? இத்தனை நாள் யார் பெருக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கதான். யாரு? சாந்தி அக்காவா? இத்தனை நாள் அவங்க தெரியாம தப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க, அதான் எல்லாரும் இப்படி சோம்பேறி ஆயிட்டீங்க. இனிமே அவங்க உங்க வேலையை அவங்க உங்க தான் செஞ்சாவணும். எங்களை பொறுத்த வரைக்கும் சாந்தி இந்த வீட்டு வேலைக்காரி, ஏன்னா மாசம் மாசம் 2000 ரூபாய் பணம் கொடுக்கறோம். அப்படியா? 2000 யார்கிட்ட தரீங்க? மாமியார் கிட்டதா? அப்ப நீ ஒரு வேலை செய், 2000 எந்த மாமியார் கிட்ட தரியோ அந்த மாமியார் கிட்டயே இந்த தொடப்பத்தையும் கொடுத்து ரூம பேருக்க சொல்லு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாவணும். எதுக்காக ரேகா வீட்டை பெருக்கணும்? அவ புருஷ மாச செலவுக்கு 2000 ரூபாய் பணம் தரான். ஓ அப்படின்னா யாரோட புருஷன் வீட்டு செலவுக்கு பணம் கம்மியா கொடுக்கறானோ அவனுடைய பொஞ்சாதி தான் வீட்டை பெருக்கணும்னு சொல்ற, அப்படிதானே? ஆமா. அப்படின்னா வீட்டு செலவுக்கு பணம் நான் தான் ரொம்ப குறைச்சலா கொடுக்கறேன். வீட்டை மட்டும் இல்ல தெருவையும் சேர்த்து என் பொஞ்சாதி தான் கூட்டணும். அத்தை எங்களுக்கு தெய்வ மாதிரி, அவங்களே வீட்டை பெருக்க சொல்றது வேண்டாமா? நம்மாடு அந்த தொடப்ப கட்டை என்கிட்ட கொடுங்க, நான் பெருக்கிறேன். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. வா ரேகா, உன் ரூம நான் பெருக்கிறேன். அக்கா போதும் கீதா, எதுவும் பேசாத. மாமா மனசு வருத்தப்பட்டா என்னால அதை தாங்கிக்க முடியாது. பயப்படாதப்பா, சரியா போயிடும். சாந்தி சாந்தி, கண்ணனுக்கு உடம்பு சரியில்ல மாமா. அண்ணா என்ன ராஜா? தலையெல்லாம் வலிக்குது தாத்தா. அப்படியா? நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என்னடா செய்யற? ஆபீஸ்ல இருந்து வரும்போது டாக்டர் கிட்ட சொல்லி நல்ல மருந்த வாங்கிட்டு வா. சரிப்பா. கண்ணா அப்பா ஆபீஸ்ல இருந்து வரும்போது உனக்கு மருந்து வாங்கிட்டு வருவா, மூக்க புடிச்சுக்கிட்டு குடிச்சு பண்ணும், உடம்பு நல்லாயிடும். அதுக்கப்புறம் தாத்தா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பானா என்ன? ஓகே என்னை கழுத, நான் தூங்குறதுக்கு காலம் கிடினா நீ தூங்கி விழறிய? இல்லத்த, கண்ணனுக்கு உடம்பு தெரியல, ராத்திரி பூரா தூங்காம பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிட்டேன். அதான். ஆமா ஏதாவது சாப்பிட சொல்லு. சரியா இருக்கு. சின்ன மருமகளோட சேர்ந்து நீயும் பாலாட்ட ஆரம்பிச்சிட்ட. இரு உங்க ரெண்டு பேர் வாலையும் ஒட்ட நறுக்குற. அவங்கடி நீ எப்படி வந்த? என் வாழை ஒட்ட நறுக்குறேன்னு சொன்னீங்களே, அப்பவே வந்துட்ட. நீங்க தூங்குங்கட்ட, நான் கால அமுக்குறேன். வேணாம், நான் தூங்குனதுக்கு அப்புறம் என் கழுத்து அமுக்கினாலும் அமுக்கிடுவேன். என்ன பத்தி நீங்க இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லாத. சிரிக்கிறியா நீ? இருடி உன்னை கதற கதற வைக்கிறேன். உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது தாத்தா. அப்படியா?
அத்தா பக்கத்திலேயே இருக்கேன், கண்ணை மூடிட்டு தூங்கு பாக்கலாம், தூங்கு. பொன்மணி கால் கொண்ட மின்னி மலரே மலரே மலரே, கம்பனில் காவியம் கற்பனை ஓவியம் நிலவே நிலவே நிலவே. கண்மணி பொன்மணி கால் கொண்ட மின்னி மலரே மலரே மலரே, கம்பனில் காவியம் கற்பனை ஓவியம் நிலவே நிலவே நிலவே. கண்ணில் கலக்கம் ஏனடா புது கவிதை நீயடா, மன்னவன் போலவே மெல்ல வளரும் சேயடா. தாளேலோ நான் பாடி பாராட்டும் தாயல்லவோ, கண்மணி பொன்மணி கால் கொண்ட மின்மினி மலரே மலரே மலரே, கம்பனி காவியம் கற்பனை ஓவியம் நிலவே நிலவே நிலவே. பூவெல்லாம் பூவென்று சொல்ல உன்னை போலே தேன் சிந்துமோ, பொன்னெல்லாம் பொன்னென்று அள்ள உன்னை போலே மின்னிடுமோ. கண் பார்வை இல்லாமல் கூட உந்தன் போலம் நான் அறிவேன், கைதுட்டு வீதுட்டு மில்ல அன்பு முத்தம் நான் தருவேன். பட்டு உடல் வாடும் என்றால் பாட்டனுக்கு தாங்குமோ, உன்னை விட்டு நான் தான் சென்றால் தூக்கம் வருமோ. இளமா நுனை நான் தழுவும் பொழுதில் இளமையும் திரும்பிடும். கண்மணி பொன்மணி கால் கொண்ட மின்மினி மலரே மலரே மலரே, கம்பனி காவியம் கற்பனை ஓவியம் நிலவே நிலவே நிலவே. புன்னகை சிந்திட வந்து நெஞ்சில் பாயும் தேனருவி, மந்திர சொற்களை கொண்டு சிந்து பாடும் பூங்குருவி. கண்ணாயன் உள்ளத்தில் உள்ளே உந்தன் பேரை நான் எழுதி, சொல்லாத நாளிங்கு இல்லை உன்னை கையால் நான் தழுவி. உன்னை இந்த தோளில் வைத்து ஊஞ்சலை கொலாடுவே, மெண்ணிலவை கேட்டால் கூட வாங்கி தருவே. மெதுவாயுறங்கு விடியும் பொழுது நமக்கென விடும் வீடு. கண்மணி பொன்மணி கால் கொண்ட மின்மினி மலரே மலரே மலரே, கம்பனி காவியம் கற்பனை ஓவியம் நிலவே நிலவே நிலவே. நான் ராமநாதன், கீதாவோட தாய் மாமன். கீதா உள்ளதா இருக்கா? வாங்க. யாரது? நீதான் கீதாவோட மாமாவா? ஆமா. நீங்க? நீ அனுப்பி வச்சிருக்கிய ஒரு தருத்திரம், அதனோட அத்தான் அவ என்ன சொல்லிட்டு இருக்கா. ஏயா, நீ ஏமாத்துறதுக்கு என் பையன் தான் கிடைச்சானா? வாய முடிடி. அத்தை என் அத்தை. என் பையனுக்கு எவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன், வந்து சேர்ந்தீங்களே. உன் வீட்டு பொண்ணு அனுப்பி வச்சிருந்தா அனுப்பி வச்சியே, ஒரு 50,000 ரூபாய் பிச்சை காசு கொடுத்து அனுப்பி வச்சிருக்கூடாது. தங்கச்சியோட மாமா காபி கொண்டு வந்திருக்கிய, பீட தர்க்கத்துக்கு காபி கொண்டு வந்திருக்கு, காபி போடி உள்ள. பெருசா வந்துட்ட. ஆமா, இங்கே டேரா போடலான்னு வந்திருக்கிய? குடும்பமே ஓசில பிழைக்கிற குடும்பம் போல இருக்கு. நான் இங்க தங்கறதுக்காக வந்தீங்க, சீட்டு போட்டு சேர்த்த பணத்துல கீதாவுக்கு ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன்,
அதை கொடுத்துட்டு போய் எங்க கூட பெருமாள் கோயில் உண்டியில போடு மாமா இங்க நிக்காதீங்க செண்பத்துக்கு இந்த வீட்டு வாசப்படி நிக்காதீங்க நான் செத்தாலே இந்த பக்கம் வராதீங்க மாமா போயிடுங்க என்ன சகல பார்க்கல நீங்க என்ன தனியா புலம்பிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க சகல பொலம்புல மாப்பிள எந்த நாடகம் போட்டாலும் ஜனங்க வர மாட்டேங்கிறாங்க அதான் ஜனங்களை எப்படி கவல் பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா வீட்டுல பெருசு தொந்தரவு தாக்க முடியாம தான் நான் இங்க வந்தேன் நீ இங்க வந்துட்டியா நடிப்பை பத்தி உனக்கு என்ன தெரியும் யாருகிட்ட கேக்குற நடிப்பை பத்தி இப்ப இருக்கிற எல்லா நடிகர்கள் மாதிரி நடிச்சு காட்டுமா ஒரு போலீஸ் ஆபீஸ்ல ஒரு குலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கு போலாலு அங்க போய் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கிறேன் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும் நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சரியா சொல்லலன்னா உங்களை கைது செய்ய வேண்டியிருக்குங்கிறாரு இத நீ நடி நானும் நடிக்கிறேன்டா ஒன் மணி நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன் உங்ககிட்ட சில கேள்விகளை நான் கேட்கணும் நான் கேக்குறதுக்கு நீங்க சரியான பதில சொல்லணும் அப்படி நீங்க சொல்லலன்னா என்னமா சாந்தி கண்ணனுக்கு உடம்பு சளி இல்லையா ஒண்ணு கவலைப்படாத எல்லாம் சளியாயிடும் என்னப்பா சொல்லமா கையிடு என்ன கோச்சுக்கல உனக்கு ஆளுதல் சொல்லான்ட்டு தான் கைய பிடிக்க மரியாதை கையிடு கைய எடுக்கலன்னா என்ன செய்வ எழுச்சிருவியா எங்க எழி பாப்போம் உங்க தம்பி என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு அடி பாவி இவதாக்கா என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தா நீ வந்த உடனே பேட்டை திருப்பிட்டா உன் தம்பி தப்பா நடப்பானக்கா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா ராஜா புருஷனுக்கு அந்தஸ்து இல்லனா கொண்டாட்டி கெட்டு போறதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்ல நீ வா ராஜா போலாம் இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க அம்மா அம்மா அக்கா நீங்க அழறதுனால உங்க மேல சுமத்தின பாவக்கரை கரைஞ்சு போயிடாது செய்யாத தப்ப சொல்றப்போ நமக்கு கோபம் தான் வரணும் தைரியமா இருக்கா நறுக்கி சமையல் ரெடி பண்ணு நானு ரேகா லத்தாலாம் சினிமா போனோம் ஒரு மணிக்குள்ள எல்லாம் ரெடி ஆகணும் சரி என்ன சினிமா கத்த போறீங்க மாமியார மருமகளா அத்த மாமியாரா மருமகளான்னு இந்த வீட்லயே தெரிஞ்சுக்கலாமே அதுக்கு எதுக்கு காசு கொடுத்து தியேட்டருக்கு போய் பாக்குறீங்க காசு வேஸ்ட் பண்ணாதீங்க அத்த உனக்கெல்லாம் விளக்க சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல வாய மூடி சமையல் வேலையை பாரு மாமியார் மிதிச்ச மருமகள் ஆயிடாத ஏ மூதேவி சீக்கிரம் வேலை ஆகட்டும் அக்கா அந்த காய்கறி எல்லாம் இப்படி கொடுங்க ஏங்க கொடுங்கண்ணா அத்த இந்த காய்கறி எல்லாம் நீங்களே நறுக்குங்க இதெல்லாம் நான் சாந்தி கிட்ட தானே கொடுத்துட்டு வந்தேன் எதுக்கு என்ன நறுக்க சொல்ற இல்லத்த நாள் முழுக்க நீங்க வாய்க்கு மட்டும்தான் வேலை தரீங்க உடம்புக்கு வேலை தர்றதே இல்ல அதனால இதெல்லாம் கொஞ்சம் நறுக்கி வேலை செஞ்சா உடம்புல இருக்கிற கொழுப்பு சர்க்கரை இதெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சு என்ன மாதிரி ஒல்லியா ஓரளவுக்கு அழகா கூட ஆயிடலாம் என்னடி சிம்ரா உனக்கு ஐயோ இதெல்லாம் நான் சொல்லல அத்த மாமா என்கிட்ட என்ன சொன்னாரோ அது அப்படியே உங்ககிட்ட சொல்றேன் மாமாவுக்கு நீங்க குண்டா இருக்கீங்கன்னு கொஞ்சம் வருத்தம் ஒல்லி அவர்தான் வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க
தாத்தா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைய மறக்க முடியுமாடா ராஜா? உன்னுடைய பிறந்த நாள். பிறந்த நாள் அன்னைக்கு நாம எல்லாரும் எழுந்திருச்சு காலையில குளிச்சுட்டு புது டிரெஸ் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போவோம். தாத்தா தாத்தா எனக்கு புது டிரெஸ் வாங்கி தரீங்களா? புது டிரெஸ் வாங்கி தரேன்னு சொல்லுங்க தாத்தா. பாக்குறப்பா பாக்குறேன். நல்ல தாத்தா. அம்மா அம்மா யாரு? தாத்தாவா? நிக்கிறியாமா? நிக்கிறப்பான்னு சொல்லக்கூடாது. நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்கிட்ட பணம் இல்ல, படம் கடை மட்டும் கேட்காதீங்க. நான் என்னைக்குமா உங்ககிட்ட கடை வாங்கியிருக்கேன்? உன்ன பெத்த கடன் தான் எனக்கு இருக்கு. வேற என்ன? ஒண்ணும் இல்லம்மா, நான் ஒரு கதை சொல்றேன். நான் சொல்ல சொல்ல அதை எழுதி கொடுக்குறியா? கதையா? ஆமாமா, நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். ஏதாவது ஒரு பத்திரிக்கை அனுப்பிச்சா ஒரு 300-400 பணம் கிடைக்கும். அந்த டேபிள்ல பேப்பர் பேனா எல்லாம் இருக்கு. சொல்லுங்க. சரியான நேரத்தில் ரயில் புறப்பட்டது. ஜன்னலோரத்து சீட்டு காலியாக இருந்தும் கணபதி அங்கே சென்று உட்கார விரும்பவில்லை. காரணம், அடிக்கின்ற குளிர்காற்று அவன் வயதுக்கு ஒத்து வராது. கணபதி தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டான். குழந்தையாக இருக்கும் போது ஊருக்கு செல்லுகின்ற நேரத்திலே அந்த ஜன்னலோர சீட்டுக்குத்தான் எவ்வளவு சண்டை. காலம் மனிதனை மாற்றிவிடும் விந்தைய எண்ணி அவனது கண்கள் கலங்கின. யாருமே இல்லாத தனிமை பயணம் இது எங்கே சென்று முடியும்? என்ன மாமா? டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, கதை சொல்லிட்டு இருக்கேன். கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? யாருக்கு? நான் சொல்ல சொல்ல லதா எழுதுறாமா. லதா எழுதுறாளா? இங்க யாரும் இல்லையே மாமா. லதா? ஓ, நான் எழுந்திருச்சு போனா இந்த பார்வை இல்லாதவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு போயிட்டா போல இருக்கு. கீதா, மனுஷனுக்கு என்னைக்கு அந்தஸ்து போகுதோ அன்னைக்கே அவன் பொசுக்குன்னு போயிடணும்மா. வாழ வேண்டிய எத்தனையோ பேர் அட்வைஸ்லயே போயிடுறாங்க. அந்த பாழா போன சாவு எனக்கு இன்னும் வரலையே. என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, நான் உண்மையா தான் சொல்றேன். இந்த குழந்தைகள்லாம் ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன் தெரியுமா? நான் பட்ட கஷ்டம், என் பிள்ளைகள் படக்கூடாதுங்கிறதுக்காக பிராப்பகலாம் உழைச்சேன். நான் என்னம்மா சொல்வேன்? யார பார்வை இல்லாத வேணும். என் பொண்ணு ஏமாத்திட்டு போனாலும் அவளாலதான் என் பார்வையே போச்சு. அவளுடைய கல்யாணத்துக்காக என் கண்ணையே தானமா கொடுத்துட்டேன். நான் ரிட்டையர் ஆகிற நேரத்துல எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்வை குறைஞ்சுகிட்டே வந்துச்சு. வேலூருக்கு போய் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா பார்வை சரியா போயிடும்னு டாக்டர் சொன்னார். நான் வேலூருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். என்னங்க, எங்க இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டு இருக்கீங்க? என்னது, பல நாளா உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கண்ணு ஆபரேஷனுக்காக வேலூர் போயிட்டு இருக்கேன். நம்ம லதாவை பொண்ணு பார்த்துட்டு போனவங்க லெட்டர் போட்டிருக்காங்க. லதாவா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, மத்த விஷயம் எல்லாம் சரின்னா அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு எழுதிருக்காங்க. அடுத்த வாரமா? ஆமாங்க. இப்ப இத விட்டுட்டா இந்த மாதிரி நல்ல சம்பந்தம் மறுபடியும் கிடைக்காது. இப்ப நீங்க கண்ணு ஆபரேஷன் பண்ணிக்க வேண்டாம், அந்த பணத்தை கொடுங்க. முதல்ல கல்யாணத்தை முடிப்போம், அப்புறம் உங்க கண்ணு ஆபரேஷன் பாத்துக்கலாம். நீ சொல்றது சரிதான், முதல்ல கல்யாணத்தை முடிச்சிரு, என் கண்ணை பத்தி என்ன அப்புறம் பாத்துக்கலாம். என் பொண்ணுகிட்டே இருந்து நான் எந்த விதமான நன்றி கண்ணனையும் எதிர்பார்க்கல. ஆனா ஒரு பார்வை இல்லாதவரை ஏமாத்திரமேங்கிற உணர்ச்சியே அவகிட்ட இல்ல பாத்தியா? நீங்க கதை சொல்லுங்க மாமா, நான் எழுதுறேன். ரொம்ப சந்தோஷம்.
லதா அவ வீட்டுல விருந்து வச்சிருக்காளா, அதான் இந்த மீன் எல்லாம் கழுவி தர சொன்னேன். கண்ணா உங்களை காணோம்னு கூப்பிட்டு இருக்கா, நீங்க என்னடா இங்க நாத்தனார் வேலையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கோ சிரிப்புதானா? ஆமா கீதா, இந்த வீட்டுல எனக்கு அழறதுக்கு உரிமையே இல்ல. நீங்க போங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். இல்ல கீதா, மீன் கழுவலன்னா லதா வந்தா பெரிய ரகலை ஆயிடும். முதல்ல நீங்க போங்க. போங்க என்ன சும்மா? அவ வரட்டும், நான் பாத்துக்கிறேன். என்னது மீன் எல்லாம் கழுவாம அப்படியே இருக்கு? எங்க அவ? யாரு? எல்லாருக்கும் பேருன்னு ஒண்ணு இருக்குல்ல, மரியாதைய பேரை சொல்லி கேளு. அதான் அந்த சாந்தி. அவங்க இங்க இல்ல, அவங்கள நீ இப்ப பாக்க முடியாது. நீ யாரு என்ன தடுக்க? காலங்கத்தால என்ன இங்க கலாட்டா? பாருமா, மீனை கழுவ சொல்லி சாந்தி கிட்ட கொடுத்தேன், அவ கழுவாம அப்படியே போட்டு போயிட்டா. அவளை பாக்க போலான்னு சொன்னா இவ கூடாதுன்னு எங்கிட்ட சண்டை போடுறா. நான் ஒன்னும் சண்டை எல்லாம் போடல. இங்க பாருங்கத்த, இந்த வீட்டு வேலை எதுவா இருந்தாலும் நாங்க செய்யறோம், ஆனா இந்த அடுத்த வீட்டுக்காரங்க வேலையில எங்களால செய்ய முடியாது. செஞ்சா என்ன, குறைஞ்சா போயிடுவ? லத்தாவுக்கு மீன் கழுவு தெரியாது, கொஞ்சம் கழுவி கொடு. இந்த காக்கா குருவி கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். இத பாருங்க, உங்க பொண்ணுக்கு மத்தவங்க மேல எரிஞ்சு விழ கத்து கொடுத்துருக்கீங்கல்ல, இப்ப மீன் கழுவவும் கத்து கொடுங்க. அம்மா அம்மா அம்மாடி, சக்காளத்தி உணவுற ராத்துல அதிகமா சாப்பிடாதுன்னு சொன்னா கேக்குறியா? மலப்பாம்பு மாதிரி நல்லா முழுங்கி விட்டு ஏன் நொய்யோ லொய்யோங்கிற பேசாம படு. காலையில பத்திரிக்கைக்கு கதை எழுதி அனுப்ப யோசனை பண்ணிட்டு இருக்கேன். உங்க கதையை போடணும்னா எவனாவது இழிச்ச வாய்ந்தான் பத்திரிக்கை ஆரம்பிக்கணும். ஒன்னு அடக்கவே முடியாது. என் பேச்ச நீ எங்க கேட்க போற? அந்த பரமேஸ்வர சொல்லியே பார்வதி கேக்கல. எப்பவும் என்னையே குறை சொல்லுங்க, நானா சண்டை போடுறேன்? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, இன்னைக்கு என் மகள் அத்தா மீனை கொண்டுகிட்டு வந்து கழுவி கொடுங்கடின்னு சொன்னா. இந்த சின்ன மருமக சக்காளத்தி கீதா இருக்காளே, அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, உங்க வேலையெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டா. என்ன திமிர் அவளுக்கு! அப்படியா சொன்னா? உனக்கு அவ சரியான பதிலடி குடுக்கறா போல இருக்கு. பதிலடியா குடுக்கறா? நான் திருப்பி குடுக்க போறேன் பாருங்க. அழகா இருக்க, ஏன்பா இவ்வளவு லேட்டு? மத்தியானம் சாப்பிட கூட வரல. ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்தது, அதான் வரத்துக்கு லேட் ஆச்சு. ரேகா, இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு, எடுத்து பத்திரமா பீரோல வை. எதுக்குப்பா இவ்வளவு பணம்? நான் புது வீடு கட்டுறேன்ல, அதுக்கு பர்னிச்சர் வாங்கத்தான். சீக்கிரமா கட்டி முடிப்பா, நாம அந்த வீட்டுக்கு போயா சந்தோஷமா இருப்போம். மாமா, ஒரு ஹாப்பி நியூஸ், உங்க கதை பத்திரிக்கையில வந்திருக்கு. என்ன? என் கதை பத்திரிக்கையில வந்திருக்கா? எங்க? இந்த பக்கத்துல. அது மட்டும் இல்ல மாமா, உங்க கதைக்கு சன்மானமா 500 ரூபாய் பணம் வாங்கிச்சிருக்காங்க. இது காட், 500 ரூபாயா? 500 ரூபாய் சம்பாதிச்சிட்டானா? மடி சாந்தி. என்ன மாமா? இதை வச்சுக்க, தம்பிக்கு டிரஸ் வாங்கி கொடு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, உனக்கு வேணுங்கிறத பண்ணிக்க. என்ன அடிக்கடி கிண்டல் பண்ணுவாள என் மனைவி. எங்கவா ராஜேஸ்வரி? ராஜேஸ்வரி! என்ன? எல்லாருக்கும் வாங்க. காலையில 2 மருமகளை எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா, பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க கதையை ஏன் பத்திரிகையில போடுவான்னு என்ன அடிக்கடி கிண்டல் பண்ணுவியே? இதோ பார், என் கதை பத்திரிகையில வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, 500 ரூபாய் சன்மானம் அனுப்பிச்சிருக்காங்க. இனிமே நான் அதிகமா எழுத போறேன், நிறைய சம்பாதிக்க போறேன், எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க போறேன். நீ பாரு, உன் வயிறு எரியட்டு. கதை வந்திருக்கா? கதை இது விளம்பரம். நீ என்ன சொல்ற? ஏன்பா, விளம்பரத்தை தான் கதையா எழுதினீங்களா? பேச்ச நான் நம்ப மாட்டேன். இந்த பார், நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கேன். தயவு செய்து என் சந்தோஷத்துக்கு எடுத்துறாதீங்க. கீதா, மாமா தலையில சத்தியம் பண்ணி சொல்லு, இதுல கதை வந்திருக்கா? ஏமா தயங்குற, சொல்ல.
மன்னிச்சிருங்க மாமா. கண்டிப்பா. அப்படின்னா பத்திரிகையில கதை வரலையா? சின்ன மருமக சின்ன மருமகன் தலைமையில தூக்கி வச்சுட்டாண்டீங்களே, பாத்தீங்களா உங்களை எந்த மாதிரி ஏமாத்திருக்கான்னு. கதை வந்திருக்கா கதை மண்ணாங்கட்டி, இதுல ஒன்னும் குறைச்சல இல்ல. நீ போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? நான் பெத்த பொண்ணு கதை எழுதுறேன்னு சொல்லி என்ன ஏமாத்தினான். என் பொண்ணை விட ஓ மேல நான் அதிகமா அனுபவிச்சிருக்கேன். நீ பத்திரிகையில கதை வந்திருக்குன்னு சொல்லி என்ன ஏமாத்துற? எனக்கு கண்ணு தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தானே எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்க? உங்களுக்கெல்லாம் நான் என்னம்மா தப்பு பண்ண? மாமா, கீதாவை எதுவும் சொல்லாதீங்க. கண்ணனோட பிறந்த நாளைக்கு எதுவும் வாங்கி தர முடியலையேன்னு நீங்க வருத்தப்பட்டு இருக்கிறது கீதாவுக்கு தெரியும். அதனாலதான் அவ அப்படி செஞ்சா. எங்களை மன்னிச்சிடுங்க மாமா. நான் செஞ்சது தப்புதான். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க மாமா. தண்டனையா? கொடுக்கதான் போறேன். நீ கடைசி வரைக்கும் இந்த கிழவனை உன் குழந்தை மாதிரி பாத்துக்கணும். அதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. அவனுக்கு வேலை கீழே கிடைச்சதா? பக்கத்தூர்ல பாஞ்சாலி சபத நாடகம் போல்ற, அப்படியே உங்களையும் பாத்துட்டு போலான்னு பார்த்த. என்ன நாடகம்னு சொன்னீங்க? பாஞ்சாலி சபதம். அப்போ நாடகத்துல துயிலுரிய சீன் எல்லாம் இருக்குமே? அது இல்லாம இல்லையா? அதான் நாடகத்துல மெயின் சீனு. அந்த சீனை கொஞ்சம் நடிச்சு காட்டுங்களேன் ப்ளீஸ். எனக்கு பாஞ்சாலி இருந்தாதான் மூடு வலும். நான் தான் பாஞ்சாலி. அப்படியா? நீ என்னிடம் வசமாக மாட்டிக்கொண்டாய். உன்னை நான் விட மாட்டேன், உன்னை நான் விட மாட்டேன். யாரும் வர மாட்டாள். எனக்கு அப்பத்தி யாருமே இல்லையா? அந்த பொண்ணு என்னையா பண்ணிட்டு இருக்க? இல்ல மாப்பிள, நாடகத்துக்கு ஒத்திக்க பாக்கலே. இல்ல இவன் போய் சொல்றான். ரூம்ல தனியா இருக்கும் போது கதவை தாப்பா போட்டுட்டு இவன் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ண. என்ன தைரியம் உனக்கு? வீட்டுல வச்சு சோறு போட்டாங்க பாரு. இல்ல இவன் போய் சொல்ல. மாமனா மாமா, இவனை கண்டந்தரமா வெட்டணும். எதுக்குடா இந்த வீட்டு மரமா கிட்ட தப்பா நடந்த பார்த்தா? முடியாது. போய் மன்னிப்பு. என்ன அடி கேட்கலீங்க? மன்னிப்பு கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். கட்டண பொண்டாட்டி எத்தனை பேருக்கு முன்னாடி கை நீட்டி அடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அனாவசியமா என் விஷயத்த தள்ளிடாத. என்ன கேட்க நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்னடா சொன்ன? உன் பொண்டாட்டி அடக்க உன்னால முடியல. அவன் பொண்டாட்டி கேக்குறப்ப நீ ஏன் தலையிடுற? மூடுறாவாய. பொண்டாட்டி அடக்கி வைக்கிற பத்தி நீயா பேசுற? நீ உன் பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு ஆடுறதும் அவன் இந்த வீட்டுல பண்ற அட்டகாசம் எனக்கு தெரியா நான் நினைச்சுட்டு இருக்க. தெரிஞ்சிருந்தோம் இவ்வளவு நாள் பேசாம இருந்த. அதுக்கு காரணம் எப்பவுமே இருட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்க அப்பாவுக்காக. ஆமாமா, இல்லன்னா ஐயா சம்பாத்தியத்துக்கு வெளியில போய் வாழ்ந்து கிழிச்சார். கையாளாத தனத்துக்கு பாசன் இப்படி ஒரு பேச்சு. அம்மா,
யாரா உன் அம்மா? நானா உன் அம்மா? என்னமோ என் வயித்துல பிறந்தவன் மாதிரி. அம்மாவா? அம்மா கரெக்ட். இவ்வளவு நல்லவன் உன் வயித்துல எப்படி பிறப்பான்? காக்கா வயித்துல குயிலா பிறக்கும். சரிங்க, உங்க குயிலுக்கு இந்த காக்கா கூட்டத்தோட எந்த சம்பந்தமும் வேண்டாம். இனிமே இவன் என்ன அம்மானு கூப்பிடக்கூடாது. பெத்த தாய் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நினைவு தெரிஞ்சனால உங்களைத்தானே அம்மானு கூப்பிட்டுட்டு இருக்கேன். அதான் இனிமே கூப்பிடாதேன்னு சொல்றாங்க. அம்மா, நான் புது வீடு கட்டி முடிஞ்ச உடனே நாம இங்கிருந்து போயிடுவோம். வாங்க. கரெக்ட். நம்ம பையன் ரொம்ப இங்கிதான் தெரிஞ்சவன். கழுதைய நானே விரட்டணும் நினைச்சேன். தானா போறதா முடிவு பண்ணிடுச்சு. ஓட்டு. அப்பா பாப்பா பாப்பா என்னப்பா பண்றது? என்ன யோசிச்சு நிக்கிற? உன் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு புறப்படு. எங்க? உன் மாமா வீட்டுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் என் மாமா வீடு இதுதான். இங்கதான் உனக்கு ஒத்து வரலையே. சரி, நான் ஊருக்கு போய் தனியா ஒரு வீடு வாடகை எடுக்கிறேன். உன்னை அழைச்சிட்டு போக உன் மாமா வருவாரு. என் மாமாவா? அவர் சென்னத்துக்கும் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டாரு. கீதா சொன்னது உண்மைதான். கீதாவுக்காக அன்னைக்கு நான் வாங்கிட்டு போன மோதிரம் இங்கதான் இருக்கு. கீதா கிட்ட அந்த மோதிரத்தை கொடுக்கலையா? இத நான் கொடுக்கலான்னு தான் போனேன். ஆனா மோதிரமா மூக்குத்தியா? நான் கூட என்னமோ ரெண்டு மூணு பவுன் தேரும் நினைச்சேன். பத்து குண்டு மணி கூட தேராது. பொறுக்கிட்டு போய் பெருமாள் கோயில் உண்டியில போடு. போப்பா. இது அன்னைக்கே உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஆனா உன் குடும்பத்தை பிரிச்சு பாவி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லாம இருந்துட்டேன். சிவா, இப்ப கூட நீ எடுக்கிற முடிவுலதான் கீதாவோட வாழ்க்கையே இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன். கீதா அங்கேயே இருக்கட்டும். எங்க அம்மா திருந்துற வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும். பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் காஃபி வரலையே. ஒரு ரெண்டாவது மருமக இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் தூங்கிட்டு இருக்காள. அவளை எழுப்பி உனக்கு காஃபி கொண்டாட சொல்றது? அவ எதுக்கு காஃபி போடணும்? வேற உனக்கு யாரு காஃபி கொடுப்பா? வழக்கமா போட்டு கொடுப்பாள் மகாராணி சாந்திதான். அடி பைத்தியக்காரியா இருக்க. அவ புருஷனதான் உன் மக இல்லைன்னு சொல்லிட்ட, அப்புறம் அவ எப்படி உனக்கு காஃபி கொடுப்பா? மாமா காஃபி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அமிர்த மாதிரி இருக்கு. ராஜேஸ்வரி, காஃபி எப்படி இருக்கு? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தான் குடுக்கலையே. அடடே, உனக்கு குடுக்கல, அதனாலதான் காஃபி நல்லா இருக்கு. அம்மா, இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு காஃபி வரல. எனக்கே குடுக்கலடா. ரேகா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு காஃபி போடுமா? என்னால அடுப்படையில போய் வேலை செய்ய முடியாது. வாங்க ஹோட்டல போய் சாப்பிடலாம். எனக்கு? நீங்களே போட்டு சாப்பிடுங்க. வாங்க. வாழ்ந்ததுக்கே அர்த்தம் இல்லாம ஆயிடும். அம்மாடி, கொஞ்சம் கூட மாட ஒத்தாசு பண்ணுமா? ஐயோ, இந்த வேலையில செஞ்சது பழக்கம் இல்ல. வேணா என் புருஷனை அனுப்பி வைக்கிறேன். அம்மா, அப்பா, அப்பா. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, என்ன ரொம்ப கஷ்டப்படுற? உடம்புக்கு என்ன? நெஞ்சு வலிக்குதுங்க, காலு ஒரு பக்கமா ரொம்ப இழுக்குதுங்க. அப்படியா? பிள்ளைகளை கூப்பிட்டு டாக்டரை வரவழைக்க சொல்லட்டுமா? வேண்டாங்க, காலையில பாத்துக்கலாம், விடுங்க.
இவங்களுக்கு சுகர் ஹெவியா இருக்கு, அதோட இல்ல கால கேங்க்ரைன் ஃபார்ம் ஆயிருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஆபரேஷனா? இல்லனா கால் எடுக்க வேண்டியதா வரும். டாக்டர், ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும்? குறைஞ்சது ஒரு 50,000 ஆகும். எனக்கா இந்த நிலைமை? ஒன்னு கவலைப்படாத, நீ நல்லா இருப்ப. ஆனா ஆபரேஷனுக்கு 50,000 ரூபாய் ஆகும் சொல்றாரு, எங்க போறது? என் பையன் வாஸ்து கிட்ட சொல்லுங்க, எல்லா செலவையும் அவன் பாத்துக்குவான். என் மகள் லத்தாக்கு சொல்லிவிடுங்க, அவ வந்து என்ன பாத்துக்குவான். ஆமா, இங்க வச்சிருந்த பணம் என்னாச்சு? கத்தாதீங்க, நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். எதுக்காக நீ அந்த பணத்தை எடுத்து வச்ச? உங்க அம்மா ஆபரேஷன் செலவுக்கு 50,000 ரூபாய் பணம் தேவையா? அந்த செலவை எல்லாம் நம்ம தலையில கட்ட பாக்குறாங்க, கேட்டா பணம் இல்லன்னு சொல்லிடுங்க. மேடம், நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. என்ன? இல்ல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு காலையில வீட்டுல இருந்து சொல்லி அமைச்சிருந்தாங்களே, நீ போய் பாக்கலையா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. நாம முன்னாடி போய் பார்த்தா ஆபரேஷனுக்கு நம்ம கிட்டதான் பணம் கேட்பாங்க. இல்ல, நீ புதுசா ஒரு மாருதி கார் வாங்கன்னு சொன்னியே, அந்த பணத்தை எடுத்து எனக்கு என்ன தலையிட்டா? பொண்ணுக்கு மூட பையங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் பாத்துப்பாங்க. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பாக்குறேன், எனக்கு விஷயமே தெரியாது, நடிச்சிடுறேன். அம்மா, அம்மா, நாங்க புறப்படுறோம். எங்கடா? நாங்க புதுசா கட்டிட்டு இருக்கிற வீட்டுல வேலை சரியா நடக்கிறது இல்ல, பக்கத்துல இருக்கிற லாட்ஜ்ல தங்கி பாத்துக்கலான்னு தான். எனக்கு சூட ஒத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு, அந்த பணம் எல்லாம் அதுக்கு செலவழிச்சேத்த. நாங்க புறப்படுறோம். அப்பா, நாங்க கிளம்புறோம். நீ கிளம்பிடுவேன்னு எனக்கு தெரியும், எங்க சொல்லாம போயிடுயோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, சொல்லிட்டே போறிய, ரொம்ப சந்தோஷம். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அப்பா, இதுல 200 ரூபாய் பணம் இருக்கு, அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறப்போ டாக்ஸி செலவுக்கு வச்சுங்க. பணமா? நீ எனக்கு கொடுக்கறியா? உன் புது வீட்டுக்கு ஏதாவது சாமான் வாங்கி வைடா. அதான் வேண்டாங்கிறார்ல, வாங்க போலாம், நேரா ஆச்சு. அப்பா என்ன, ஆத்தா என்ன, பணம் தான் பெருசு, அடி எப்பவுமே பாசத்துக்கு இதுதான் பரிசு. உண்டான போது சொந்த பந்தம் எல்லாம் ஒட்டிக்கொள்ளும் பேசாமதா, இல்லாத போது பெத்த புள்ள கூட எட்டி செல்லும் பார்க்காமதா. அட அப்பா என்ன, ஆத்தா என்ன, பணம் தான் பெருசு, அடி எப்பவுமே பாசத்துக்கு இதுதான் பரிசு. அன்னாட பச்சமரழகா புமலரும் பழுக்கும் பழம் கிடைக்கும் என பரவ இருக்கும். அம்மாடி அந்த மரம்
பழுத்தா என்ன வரும் பறவை அதன் உறவை விட்டு சிறக விரிக்கும் அந்த கதையின போல இந்த கதை என்று விட்டு தள்ளு அடி போடி இன்னும் என்ன வெறும் பேச்சு எல்லாமே வேஷந்தாடி ஆட அப்ப என்ன ஆத்தா என்ன பணம் தான் பெருசு அடி எப்பவுமே பாசத்துக்கு இதுதான் பரிசு சுமந்து முள்ளுமேல் தவம் இருந்து இடுப்பு வலி எடுக்க பெற்று வளர்ப்பாள் தாயா ஆறாலும் பெற்றவுள்ள ஆத்தா பட்டத்துள்ள அறிந்தும் உண்மை தெரிந்தும் நன்றி மறக்கும் செய்தா கையில் இருக்கின்ற வேளை கட்டி அணைக்கின்ற பிள்ளை கஷ்டப்படுகின்ற போது கிட்ட வருவது இல்லை பொல்லாத உலகந்தானடி ஆட அப்ப என்ன ஆத்தா என்ன பணம் தான் பெருசு அடி எப்பவுமே பாசத்துக்கு இதுதான் பரிசு உண்டான போது சொந்த பந்தம் எல்லாம் ஒட்டிக்கொள்ளும் கேட்காமதான் இல்லாத போது பெத்த புள்ள கூட எட்டி செல்லும் பார்க்காமதான் ஆட அப்ப என்ன ஆத்தா என்ன பணம் தான் பெருசு அடி எப்பவுமே பாசத்துக்கு இதுதான் பரிசு டாக்டர் இந்த மருந்து பேர் சொல்லியிருக்காரு குடிங்க மருந்தா விஷமா விஷத்தை கொடுத்து ஒரேடியா அனுப்பிடலாம் பாக்குறியா ஆவி நல்லா இருந்த என்ன இப்படி படுக்க வச்சுட்டு அடி நான் இப்படி ஆகணும்னு எந்த கோயிலடி போய் வேண்டிக்கிட்டேன் என்னத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க நல்லபடியா குணமாகணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன் இத பாரு நீ எனக்கு நல்லது செய்யறதாண்டா முதல்ல இந்த வீட்டை விட்டு போயிடு நீ மூச்சுல முடிக்காம இருந்தாவே என் வியாதி தானா தெரியாது நீ சாரி மிஸ்டர் சேகர் நீங்க கேட்ட அளவுக்கு லோன் தர நம்ம கம்பெனி ரூல்ஸ்ல இடம் இல்ல சார் நான் எப்படி எங்க அம்மாவை காப்பாத்தி ஆகணும் ப்ளீஸ் உங்க பொசிஷன் எனக்கு புரியுது பட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன் வேற வழியே இல்லையா ஒரே ஒரு வழிதான் நீங்க உங்க வேலையில இருந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா அந்த தொகை உங்களுக்கு கிடைக்கும் என்னடா முட்டாள்தனமா பேசுற நீ எதுக்காக உன்னுடைய உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணணும் ஆமாப்பா அம்மாவோட ஆபரேஷனுக்கு பணம் கிடைக்கணும்னா இதை தவிர ஒரு வழியே இல்ல உன்னுடைய உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணிட்டா உன்னையே நம்பி உன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்காங்களே என்ன செய்வாங்க இல்லப்பா இப்ப என் யோசனை எல்லாம் அம்மாவை பத்தி தான் ஏற்கனவே தாய் இழந்தது ரெண்டாவது தடவையா நான் தாய் இழக்க விரும்புறேன் நீ சொல்றதெல்லாம் சரினே வச்சுக்க அதுக்காக ஏன் வேலையை ராஜினாமா பண்ணணும் இப்படி செஞ்சா என்ன பேசாம இந்த வீட்டை ஒரு நல்ல விலைக்கு வித்துருவோம் வீட்டை வித்துட்டு இந்த வயசான காலத்துல அம்மாவை நீங்க எங்க போயிருப்பீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க நான் வேலையை ராஜினாமா பண்ணிடுறேன் யாரா உன் அம்மா தானா உன் அம்மா என்னவோ என் வயசுல பிறந்த உன் மாதிரி அம்மாவா அம்மா இல்ல மன்னிச்சிருப்பா எனக்காக இவ்வளவு பெரிய தியாகமா செய்ய போற தாய்க்கு மனம் செய்யறதுக்கு பேரு தியாகம் இல்லம்மா ராஜேஸ்வரி உனக்கு உடம்பு சௌரியம் இல்லாம போறது ஒரு விதத்துல நல்லதுதான்
தப்பா நினைச்சுக்காதே, இப்பவாவது உண்மையான மனுஷன் யாருங்கிறத புரிஞ்சுகிட்டியே அது போதும். டாக்டர் எப்படி இருக்கு? ஷி இஸ் ஆல் ரைட். இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு பாக்கறேன். நான் போய் பாத்துட்டு வரேன். பாத்துட்டு வரேன்டா. அப்புறம் பாக்கலாம். உட்காருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க இருக்கீங்க? என்னாச்சு? ஏமாந்துட்டேன். என்ன சொல்றீங்க? வீடு கட்டின கான்ட்ராக்டர் நம்ம ஏமா கலப்புற சிமெண்ட்ல அஸ்திவாரம் போட்டதுனால வீடு எரிஞ்சு விழுந்துருச்சு. பெத்த தாய்க்கு 50,000 ரூபாய் செலவு பண்ண கூடாதுன்னு நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்தோம். அதனாலதான் நம்ம கட்டின வீடு இப்படி ஆயிடுச்சு. இந்த ஜென்மத்துல பாவம் செஞ்சா அடுத்த பிறவில சிரமப்படுவோம் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் பாவத்துக்கான பலனை அந்தந்த பிறவிலே அனுபவிச்சிடுறோமா? இப்ப எதுக்குமா இதெல்லாம் பேசுறீங்க? மனசு போட்டு வருத்திக்காம ரெஸ்ட் எடுக்கணும். இல்லப்பா சேக, எந்த காலால சாந்தி ஏற்றி உதச்சதும் அதே கால காண்டவன் தண்டனை கொடுத்துட்டான். அப்படி என்ன சொல்லாதீங்க அக்கா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மிஸ்டர் சேகர். உங்க மதரோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தேன். ஷீஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். பட் ஒன் திங், அவங்க 4 மாசம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இன்னைக்கே உங்க அம்மாவை நீங்க வீட்டுக்கு கூட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. வீட்டுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னா? நான் வீட்டுக்கு வரணும்னா ஒரு கண்டிஷன் சொல்லுங்க. முதல்ல அந்த கீதா வீட்டை விட்டு வெளியே போகணும். அந்த தரித்திரம் பிடிச்ச வந்ததுனாலதான் எனக்கு இப்ப எல்லாம் ஆயிடுச்சு. இனிமே அவன் நேல் கூட என் மேல படக்கூடாது. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? குளிக்கிறதுக்கு பாத்ரூம்ல வெந்நீர் வைக்க சொன்னா பொதுக்க பொதுக்க வச்சிருக்கே. என் உடம்பெல்லாம் வெந்து போன தானே நினைச்ச? இல்லம்மா, நீ எப்பவும் நேரம் கழிச்சுதானே குளிப்ப. குளிர்ல தண்ணி ஆறிட போதுன்னு தான் அப்படி வச்சேன். ஏமா எதுக்கு எடுத்தாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நான் குத்தம் கண்டுபிடிக்கிறேன்னு இவ்வளவு நாள பேச்சோட நிறுத்திக்கிட்டு இருந்த, இன்னைக்கு கை நீட்ட அளவு கொண்டியா? என் மேல நீ கை வச்சுட்டே. கைய நடி, காலையும் வைக்கிறேன். இப்பவே நான் போலீஸ்க்கு போறேன். அம்மாவும் பையனும் சேர்ந்து என்ன கொளுத்த முயற்சி பண்ணதா கமலை தர? கொளுத்த முயற்சி நடி, இப்பவே உன்னை கொளுத்திடுறேன். பாபு முதல்ல என்ன படிச்சுட்டு அப்புறமா அவளை படிச்சு. பாத்தியாடி, இவ்வளவு நாளா நீ யார கொடுமைப்படுத்திட்டு இருந்தியோ அவங்க தாண்டி இன்னைக்கு உன காப்பாத்திருக்காங்க. உன் பேச்சுக்கு நான் அடங்கி போய் போய் என்ன பார்த்தாலே உனக்கு இலக்காரம் ஆயிடுச்சுல. ஒவ்வொரு குடும்பத்திலயும் பொம்பளைங்க பேசி ஆம்பளைங்க பேசாம போனாங்கன்னா அதுக்கு காரணம் கையால் ஆகாதானே லேடி. அவங்க குடும்ப கௌரவம் 4 செவத்தை தாண்டி போய் சந்திச்சிருக்க கூடாதேன்னுதான். இனிமேலாவது ஒழுங்கா நடந்து. சிவா, ஏண்டா இந்த முடிவுக்கு வந்திருக்க? அம்மாவுக்கு கீதா மேல இருக்கிற கோபம் இன்னும் குறையல. இப்ப இருக்கிற நிலைமையில கோவப்பட்டா அது அவங்களுக்கு தான் ஆபத்தா முடியும். அதனாலதான் மாமா நாங்க வேற வீட்டுக்கு போறதா முடிவு பண்ணிட்டோம். நீ இந்த வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு பார்வை கிடைச்சிருச்சுன்னு நினைச்சேன். இப்போ மறுபடியும் நான் குருடனாயிட்டேன். போயிட்டு வா.
தீர்க்காயுசா இருக்கும். சீதா, அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா நீ எனக்கு மகளா வந்து பிறக்கணும். இந்த பிறவியில நான் உனக்கு செய்ய முடியாத நன்மைகளை எல்லாம் அப்ப நான் செய்யணும். உள்ள போமா? போய் உன் மாமியார்கிட்ட சொல்லிட்டு போ. நீ வீட்டை விட்டு வெளிய போறேன்னு சொன்னோன்னு அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதையும் ஏன் விட்டு வைக்கிற? இல்ல, நீ என் காலை தொடக்கூடாது. ராஜேஸ்வரி, சின்னவங்க பெரியவங்க காலை தொட்டு கும்பிட்டா சின்னவங்களுக்கு புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஆனா என் சின்ன மருமகன் உன் காலை தொட்டு கும்பிட்டா உனக்குத்தான் புண்ணியம். ஏன்னா இன்னைக்கு உனக்கு கால் இருக்கிறதுக்கு காரணமே கீதா தான். இவ எனக்காக என்ன செஞ்சா? எனக்காக வேலையை விட்டது. என் பையன் தானே. அதுதான் இல்ல மாமா. சுமார், சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு, சொல்லிதான் தீரணும். ராஜேஸ்வரி, கீதா சேகர ராஜராமா பண்ண விடல. பெரிய அத்தா வேலையை விட்டுற வேண்டாம். இந்த நகையெல்லாம் வித்து பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏதுமா இவ்வளவு நகை? என் அம்மா எனக்காக கொடுத்துட்டு போனது. அய்யோ, உங்க அம்மாவுதா? வேண்டாமா. இல்ல மாமா, என் அம்மா அப்பா ரெண்டு பேரையும் நான் சின்ன வயசா இருக்கிற போவே இழந்துட்டேன். இப்ப எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்களும் அத்தையும் தான். அத்தை என்ன மகளா நினைக்கல, ஆனா நான் உங்களை அம்மாவா தான் நினைக்கிறேன். வேண்டாங்க, அதிக மாமா வாங்கிக்கோங்க. சரிம்மா கொடு. ஆனா ஒரு கண்டிஷன், நான் என்னைக்காவது இத திருப்பி கொடுத்தேன்னா நீ மறுக்காம வாங்கிக்கணும். சரி மாமா. ஆனா இந்த விஷயம் அத்தைக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா என் நகையை வித்துதான் அவங்களுக்கு ஆபரேஷன் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா கோவத்துல அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. யாருக்குமே இந்த விஷயம் தெரிய வேண்டாம். நான் என்ன சொல்லுவேன்? ஆமா கீதா, இப்போ கடவுள் என் முன்னால தோன்றி உனக்கு என்னடா வரவேன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஆண்டவனே, ஒரு நிமிஷம் எனக்கு கண்ண கொடு, என் சின்ன மருமகளை பார்க்கணும்னு சொல்லுவேன். தான் செஞ்ச நல்ல காரியத்தை கூட கீதா யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டான். இப்ப மட்டும் என்ன, உனக்கு அவன் மேல பாசம் வரணுங்கிறதுக்காக நான் சொல்லல. அவ வேற வீட்டுக்கு போறேங்கிறா, போகும்போதாவது மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. இல்லைங்க, கீதாவை போன்னு சொல்லி என்னால ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப முடியாது. அவ என்னைக்கும் அந்த வீட்டுலதான் இருக்கணும். கீதா, அம்மா, அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா. உங்களை மன்னிக்கிறதா? நான் சாவர நிலைமையில இருக்கும்போது என்னை விட்டுட்டு போனவங்க தானே நீங்க? உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்தை. ஏதோ தெரியாம செஞ்சிட்டாங்க, அவங்கள மன்னிச்சு நீங்க ஏத்துக்கணும். ரேகா, ரேகா, சாந்திக்கு எவ்வளவு கொடுமை பண்ணிருப்ப. அவளுடைய பெருந்தன்மையை பாத்தியா ராஜேஸ்வரி? கொடுமைப்பட்டவளே மன்னிச்சுட்டா, உனக்கு என்ன? இப்ப உங்க ரெண்டாவது மருமகளை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடாதே, பெருந்தன்மையா மன்னிச்சுடு. சரிங்க, எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நம்ம குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னா ஒவ்வொரு மாமியாரும் வீட்டுக்கு வர்ற மருமகளை தன்னுடைய மகளா நினைச்சா போதும். எல்லா மருமகளும் தன்னோட மாமியார தாயா நினைக்கணும். யாரு, மாப்பிள்ளைங்களா? ஆமா மாமா. உங்க சம்சாரம் வரலீங்களா? வந்திருக்கேப்பா. என்னது, நீ பக்கத்துல இருக்கும்போது உன் புருஷன் பேசிட்டாரு? இப்ப லதா தெரிஞ்சுட்டா மாமா, காலையில எந்திரிச்சு எனக்காக காபி எல்லாம் போட்டு கொடுக்கறான்னு பாத்தீங்களா? ஐயோ, என்னது நடக்க கூடாதுல நடக்குது. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி என்னங்க? ராஜேஸ்வரி சொல்லுங்க. அடி சக்க, நான் உன்ன ராஜேஸ்வரின்னு கூப்பிடணும், என்னங்கன்னு நீ வாய் நிறைய கேட்கணும்னு என் வாழ்க்கை பூரா ஆசைப்பட்டேன். ஆசை நிறைவேறிச்சு, கதை முடிஞ்சு போச்சுடா.